வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்பா சார், நல்லா நல்லா இருக்கீங்களா? கேக்குதா பேசுறது? கேக்குது சார். ஓகே ஓகே. எப்படி இருக்கு மார்க்கெட்லாம், என்ன பண்றீங்க? மார்க்கெட் நல்லா டிப் ஆயிருக்கு. ஓகே. 74ல இருந்து 56 வரையும் வந்துட்டு மறுபடியும் ஒரு 60K ரேஞ்சில் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஒரு 52K வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி. சில பேர் 48 வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சில பேர் வந்து இங்கே 60லேருந்தே வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகே ஓகே. அதெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கு. ஒரு 52 ரேஞ்ச் வர வரையும் வெயிட் பண்ணி எதாவது என்ட்ரி எடுக்கலாமா, இல்லை இங்கேயே கொஞ்சம் என்ட்ரி எடுத்துடலாமாங்கிற மாதிரிலாம் டவுட் ஏன் இருக்கு சார். நேற்று இந்த நேரத்தெல்லாம் ரொம்ப கீழே தானே மார்க்கெட் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி எடுக்க வேண்டியதானே கேஜுவலாக. அதுதான், அது எங்க போய் நிக்கணும்னு சொல்ல முடியலீங்களா? அதனால அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கவே முடியாது. அப்படி நீங்கள் கீழே வந்து தான் வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி போட்டுக்கோங்க, ஓகே ஓகே. பை கிராஜுவலி டிசிஏ பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும், எல்லா ப்ராஜெக்ட்ஸும் என்ட்ரி போடணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி டக்குனு ரெக்கவர் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மேலே வரும். 7.6, 7.7, 7.8 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, ட்ரையாஸ் இன்றைக்கெலாம் 9.2 போயிடுச்சு. டக்குனு ஒரு $1, $1.5 ஈஸியாக மேலே வந்துடும். ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், டக்கு டக்குனு மேலே வர மாதிரி. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ நல்லா வாட்ச் பண்ணுங்கள், ஒவ்வொரு பாட்டில் இருக்கா, ஒவ்வொரு சோல்ட்டில் இருக்கா பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் என்ட்ரி போடுங்க, இமீடியட்டாக உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்லைன்னா லாங் டேர்முக்கு போகிறதானா பொறுமையாக நீங்கள் டிசிஏ பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஓகே ஓகே. அது மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாங் டேர்ம் என்ன சார் பிளானு? என்ன பிளான்னா லைக் வந்து இப்போ இங்கிருந்து நீங்கள் எக்ஸிட் பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆகிற மாதிரி? அது போக போக தான் முடிவு பண்ணுவேன் இப்போ எக்ஸிட் ஆகிறதுன்ட்டு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் ஸ்டேபிள்ஸ் இருக்கு. ஒரு சில காயின் பார்த்தேன், ஜிக்னாலி அப்படின்ட்டு, ஜட்டைஜி அப்படின்ட்டு ஒரு டாக், அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்குலாம் டவுன் ஆகலை. ஓகே. 20-30% தான் டவுன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் பேரலைஸ் ஜிவிஎம்ல வந்து நியான் பார்த்துட்டு இருந்தேன், அது பார்த்தா $4 இருந்து இப்போ 80% டவுன் ஆயிடுச்சு. சொல்லணாவோடது. ஆமா ஆமா. அப்புறம் கேமிங்ல வந்து கிரவுன்னு ஒரு டோக்கன் பார்த்தா அதுவும் ஒரு பயங்கரமா டவுன் ஆயிருக்கு. கேமிங் எல்லாமே இப்ப கீழ வந்திருக்கு. ஓகே. சோ இந்த மூணு காயின் தான் சரி என்ட்ரி எடுக்கலாம் பார்த்திருந்தேன். எப்படி சார் நல்லா இருக்குங்களா அந்த காயின்? இப்போ சிக்னாலி இல்ல, கிரவுன் எனக்கு சிக்னாலி எனக்கு தெரியாது, நியான் எனக்கு தெரியும், அது ரெண்டும் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே. எனக்கு நியான் மட்டும் தான் தெரியும். ஓகே. இப்போ நியான் சொல்லுங்க. இப்போ நியான் பொறுமையா எடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம். ஏன் மொனாடுக்கு வெயிட் பண்ணுங்க, அவங்க வரத்துக்குள்ள புல் மார்க்கெட். டிசம்பர்ல தான் வரும்னு நினைக்கிறேன், Q4ல தான் வர மாதிரி இருக்காங்க, டிசம்பர்ல வரும்னு நினைக்கிறேன். நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏதாவது ஏர் டிராப் கிடைக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா. மொனாடுக்கு மேலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அது பெருசாக எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு ஹைப்பில் இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஏதாவது சொதப்பி விட்டு போவானுங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஹை வேல்யூஷனாக இருக்கு. இப்போ லிஸ்டிங்கே வந்து $2 பில்லியன் $3 பில்லியன் லிஸ்ட் பண்ணாங்களா, அங்கிருந்து ஆமாம் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படி தான் வருது. ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லணும். ஒரு 3 டேஸ் முன்னாடி ஐ வாட்ச்ட் அ வீடியோ, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், காயின் சேல்டரோட வீடியோ. அந்த வீடியோ பார்த்தபோது அந்த காயின் சேல்டர் போட்டிருந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து நான் இது வரைக்கும் கவனித்ததில்லை. இப்போ தான் கவனித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவன் சொல்கிறது உண்மைன்னுபடுது. உண்மைன்னா உண்மை தான் அவன் சொல்கிறது. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் நடக்குது இப்போ. இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா, சயின்டிஃபிக்காக லீகலாக ஸ்கேம் பண்ணுறாங்க கம்பெனிஸே, கிரிப்டோ கம்பெனிஸே எப்படி பண்ணுறாங்கன்னு. எப்படி உதாரணம் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அவன் கொடுத்த உதாரணம் வந்து ஆப்டோஸ், செலஸ்டியா, சியூஎஸ்யூஐ, டைமென்ஷன்,
இந்த காயின்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்து எல்லாமே ஸ்கேம் பண்ணுறானுங்க எப்படின்றத நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தான். அவன் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தான்னா, ஆக்சுவலி வந்து அவங்க விசி பேக்டு ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் இது நடக்கும், விசி இல்லாத ப்ராஜெக்ட்ஸில் இந்த ஸ்கேம்ஸ் வராது. விசி அதாவது விசி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பேக் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 12 months லாக் பீரியடுன்னு சொல்லிட்டு சில டோக்கன்ஸ் அலாக்கேட் பண்ணிடுவாங்க. 24 months அல்லது 48 months அல்லது 36 months மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் காயினாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அல்லது டெய்லி ரிலீஸ் இருக்கும், ஏதோ மாதிரி இருக்கும். ஆனால் லாக் பீரியடுன்றது வந்து 12 months அல்லது 24 months லாக் பண்ணி வைப்பாங்க டீமுக்கு, ஃபவுண்டருக்கு, அதே மாதிரி விசி அவங்க அந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் பண்ண அவங்களுக்கு. இது இருக்கும் போதும் அந்த ஒயிட் பேப்பரை படிக்கும் போது ஒரு சின்ன அம்பு, ஒரு ஸ்டார் ஒன்று போட்டு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ஒயிட் பேப்பர்லையும் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறதா இருந்தால் லாக்டு டோக்கனையும் ஸ்டேக் பண்ணலாம், அன்லாக்டு டோக்கனையும் ஸ்டேக் பண்ணலாம். அதாவது சர்க்குலேஷன் வெளியில் இருக்க டோக்கனையும் ஸ்டேக் பண்ணிக்கலாம், லாக் ஆகிருக்க டோக்கனும் என்ன பண்ணலாம், ஸ்டேக் பண்ணி ரிவார்டு கிளைம் பண்ணலான்றாங்க. அப்போ லாக் ஆகிருக்க டோக்கன் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஸ்டேக் பண்ணிவிட்டு அந்த 14 நாளில் அன்ஸ்டேக்கும் பண்ண முடியிற ஆப்ஷன் அவங்க கொடுத்துட்றாங்க. இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, விசிஸு, டீமு, ஃபவுண்டர்ஸு இவங்க கொண்டு வந்து பயங்கரமாக டம்ப் பண்ணுறாங்க. பி வெரி கேர்ஃபுல் வித் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா வந்து இது மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் விசி பேக் இருக்குன்னு சொல்லிட்டு போனோம்னு சொன்னால் இதுதான் நடக்குது. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒயிட் பேப்பர் அதுக்கு தான் நான் ரொம்ப தெளிவாக படிக்க சொல்லி சொல்லுவேன். ஒவ்வொரு ஒயிட் பேப்பரும் படிக்க நாம சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, லாக்டு டோக்கன் ஆஸ் வெல் அஸ் அன்லாக் டோக்கன் இங்கே ஸ்டேக் பண்ணலாம். அப்படி ஸ்டேக் பண்ணும்போது அன்ஸ்டேக் பண்ணுறதுக்கு 14 நாள் நான் வெளியில் எடுத்துடலாம். 1 இயர் லாக் பண்ணதை 16 நாள் அல்லது 1 மாதத்தில் வெளியில் எடுத்துட்டு அவன் கொண்டு வந்து நம்ம ரீட்டைலர் மேலே டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுதான் நடக்குது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பேக் டோக்கன்ஸ் வந்துச்சுனால என்ன பண்ணிடுறாங்கன்னு, அதில் ஒரு பெரிய சிக்கல் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 120% ஏபிஐ, 150% ஏபிஐ ஏபிஒய், அதாவது 400% ஏபிஒய்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அப்படி கொடுத்தானா சத்தியமாக ஒரு 4 மடங்கோ 3 மடங்கோ கீழே போகுதுன்னு அர்த்தம். அந்த காயின் 10 ரூபாவில் இருந்தால் 3 ரூபாய்க்கு வரப்போகுது, 10 ரூபாவில் இருந்தால் 2 ரூபாய்க்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி இது எந்த காயினில் மட்டும் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸ் பேக்டு ப்ராஜெக்ட்டில் மட்டும் இந்த நிறையா நடக்குது. பி வெரி கேர்ஃபுல் வித் பைனான்ஸ் பேக் ப்ராஜெக்ட்ஸ். நான் வந்து இந்த வேலையை பார்க்கலாம். அவன் ஸ்டேக் பண்ண வச்சுட்டு அவன் டம்ப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ கிளிப்னு வச்சிருக்காங்களே, இப்போ ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் வந்து லாக் பண்ணி தான் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கீழே ஒரு ஸ்டாப் குறி போட்டு போட்டுறான், ஸ்டேக்கிங் பண்ணிக்கலான்ட்டு. லாக் தான் பண்ணியிருப்போம், ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம், அன்ஸ்டேக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அதாவது பேக் டோர் வழியாக மறைமுகமாக எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அப்போ ஸ்டேக்கிங் பண்ணா ரிவார்ட்ஸ் மட்டும் அவங்களால எடுக்க முடியுங்களா, இல்ல ஸ்டேக் பண்ண மொத்தம் ஸ்டேக் பண்ணதே எடுத்துறாங்க, அதானே சிக்கல். ரிவார்ட்ஸ் மட்டும் எடுத்தாதான் பிரச்சனை இல்லையே, ஸ்டேக் பண்ணதே எடுத்துறானுங்களே. ஓகே ஓகே, அதுதான் சிக்கல். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல, எஸ்பெஷலி பெரிய விசிஸ் ஃபண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போய் பாருங்கள். அந்த பேப்பரில் சின்ன சின்ன சின்னதாக வச்சு, அதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல எழுதி வச்சிருப்பான், பெருசு பெருசாக கொட்டை கொட்டை எழுதி வச்சிருப்பான், நல்லா பெருசாக கவர்ற மாதிரி அந்த செல்லிங் பாயிண்ட்ஸ் எல்லாம். அதில் லூப் ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன சின்னதாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எழுதி வச்சிருப்பான் ஸ்டாரை போட்டு. தயவு செய்து அதையும் படிங்க, அதையும் பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தான் நான் 2-3 நாள் முடி தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. வேணா பாருங்க, காயின்ஸ் சைடர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அந்த சேனல்ல 3 நாள் கூட வந்திருக்கும் பாருங்க. டு நாட் பை தீஸ் காயின்ஸ்னு சொல்லி போட்டிருப்பான், அந்த வீடியோவை பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. ஆக்சுவலாக தமிழில் கூட அப்புறம் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் இல்லை லைவ்லேயே சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். அதை ப்ரூஃப் ஓடு எடுத்து அப்படியே காட்டுவோம்ட்டு, நம்ம நம்ம ஆட்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்ட்டு. நீங்கள் எத்து புரிஞ்சுன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகே ஓகே சார். வேற அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, பைனான்ஸ் வந்து ஆக்சுவலி நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்களான்னா, அஃப்கோர்ஸ் வராங்க. அவங்கள டிசம்பரில் பேன் பண்ணியிருந்தாங்க, பேன் பண்ணியிருந்தாங்க இந்த சென்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர்லேருந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கு காயினை வந்து 34 லட்சம் 35 லட்சம் பெனால்ட்டி போட்டு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த FIU அப்படிம்பாங்க, அதாவது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் செக்டருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் செக்டருக்கு கீழே வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி. இது 2004 உருவாக்குனாங்க. எதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த FIU பார்த்தீங்கன்னா, சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து சந்தேகத்துக்குரிய ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்காணிக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் பாடி தான் இது. இதுக்கு கீழே வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் அறிவுறுத்துனாங்க. ஓகே எக்ஸ்போர்டாக இந்தியாவே தேவையில்லை, நான் வெளில போயிட்டேன், இனிமேல் இந்தியாவுக்கு வரமாட்டாங்க, எம்இஎக்ஸி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. கூ காயின் உள்ளே வந்துட்டான், பைனான்ஸும் இப்போ உள்ளே வரத்துக்கு அவன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கான். பட் ஆனால் இன்னும் என்ன அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா,
எவ்வளோ பீனலைஸ் பண்ணுறது, பெனால்ட்டி எவ்வளோ கொடுக்குறது அப்படின்றது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்றாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணி பெனால்ட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் டிடிஎஸ் 30% டேக்ஸ் இதெல்லாமே அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஸ்டின் இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பைனான்ஸில் நடந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த அளவுக்கு கொடுப்பான்னு தான் தோணுது. அட்லீஸ்ட் 1 இயர் ட்ரான்சாக்ஷனாவது கொடுப்பான்னு நினைக்கிறேன், லாஸ்ட் 1 இயர். அது கூட 2-3 வருஷத்துக்கு கூட பண்ணியிருந்தா அதெல்லாம் கொடுக்கறது சான்சஸ் கம்மி. லாஸ்ட் 1 இயர் ட்ரான்சாக்ஷனாக தான் அவங்க கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஒன்று, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து G20 கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம், ஒரு ஃபாரம் ஒன்று உருவாக்குறாங்க. இந்தியா ஒரு உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த G20 கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டாமிக் அந்த அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நம்ம இந்தியர்கள் வந்து எந்த எந்த நாட்டுக்காரன் இருந்தாலும் சரி, உள்ளே போய் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதாவது கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அந்த டேட்டாவை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு, இது எந்த அளவுக்கு பெருசாக போகுதுன்னு தெரியல. இப்போ தான் அந்த டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே 2022 சொல்லியிருந்தேன், உலகத்தில் மிகப்பெரிய டேட்டா பேஸ் இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்க, கிரிப்டோ டேட்டா பேஸ்னு சொல்லிட்டு. அதை நோக்கி தான் இந்த G20 இதில் வந்து பேசியிருக்காங்க. அதாவது வந்து கிரிப்டோ அசெட் ரெகுலேஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஏதோ அந்த பேரில், அந்த மாதிரி ஒரு பேரில் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேறு ஏதாவது கண்ட்ரி, அதாவது G20 கண்ட்ரிஸ்க்குள்ளே எங்கே இருந்தாலும், சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லை கிரிப்டோ நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க விற்கிறீங்கன்னு சொன்னால், அந்த டேட்டா பூராவே எல்லா நாடுகள் நீங்கள் எந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வரீங்கன்றதை பொறுத்து அந்த நாட்டுக்கு அவங்க கொடுக்குறதுக்கு தயங்க மாட்டாங்க. இதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. எனி அதர் doubts? சார் வணக்கம். சார் வணக்கம். சார் குமரேஷ், இப்போ சொல்லுங்க சார். ஆ சார், அது இந்த வாலியை பற்றி பார்த்தீங்களா சார்? இல்லை சார், அது ஒன்றும் பார்க்கல சார். அதை ஆமாங்க சார். ஆமாம், நான் இப்போ பார்த்துட்டு சொல்கிறேங்க சார். ஓகே. அப்புறம் ஒன்று காயின் ஒன்று, அது NAI, அது அது பாருங்க சார். நியூக்ளாயா? அவ்வளோ நியூக்ளாய், நியூக்ளாய் NAI. அதான் நியூக்ளாய், நியூக்ளாய் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நம்ம மெம்பர்ஸ் வீடியோல சொல்லியிருக்கேன் நியூக்ளாயை பத்தி. ஒரு 7 AI ப்ராஜெக்டை பத்தி நான் இல்ல பேசியிருக்கேன், ஒரு வீடியோவே இருக்கு பாருங்க. 7 AI ப்ராஜெக்ட்ஸ் பேசும்போது நியூக்ளாயை பத்தி சொல்லியிருப்பேன், அதுல பாருங்க, தெரியும் அந்த ப்ராஜெக்ட். ஓகே ஓகே சார். அதான் அவலான்ச்சி ஈத்தீரியம் செயின்ல கொடுத்துருக்கோம். இல்ல, நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கேன் சார், நீங்க பாருங்க. சரி, ஓகே. இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். Anything else? சார், இந்த ETF பத்தி ஏதாவது தெரியுங்களா? என்னங்க? இந்த மே மாதம் நாங்கள் இப்போ ஒன்றும் புரியல, மேல வந்து தெரியும்னாங்க. மேபி மேக்ஸிமம் அது அப்ரூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவனுக்கு இழுத்தடிக்கிறானுங்க. பட் ஆனால் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் ஒரு லாஸ்ட் வீக்கு, பார்த்தீங்களா? யாராவது இல்லை பார்க்குறீங்களே? ஆக்சுவலி லாஸ்ட் வீக் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன், யாரோ ஒரு சும்மா ஒரு சிட்டிசன் வந்து ட்ரம்ப் கிட்டே கேட்குறாரு, என்ன நினைக்கிறீங்க கிரிப்டோவை பற்றி, பைடன் கவர்மெண்ட் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்கம்மா. அவன் என்ன எப்படி பதில் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னாலே வாட் இஸ் கிரிப்டோ கரன்சின்னு தான் பைடன் சொல்லுவார். அதான் அந்த ஆள் அவருக்கு இருக்கிற புரிதல், நாங்கள் வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியை ஆதரிப்போம், கிரிப்டோ கரன்சியை நாங்கள் வந்து எம்ப்ரேஸ் பண்ணுவோம், அதை லீகலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் தெளிவாகவே வெளிப்படையாகவே அவன் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஸோ ப்ரெஸ் மீட்னா அவன் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கான் லாஸ்ட் வீக். ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே, ஒரு 5 நாளுக்குள்ளே நடந்த விஷயம் அது, 5-6 நாளுக்குள்ளே. அதனால் எப்படி இப்போ யார் ஜெயிப்பான்றதை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி எது சொல்லுங்க சத்யா, நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. முன்னாடி வேற யாரோ ஒருத்தங்க வராங்க, மேபி அதை டம்ப் பண்றதுக்காண்டி அந்த டைத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு பிளாக் ராக் வரும்போது மறுபடியும் வேணா மறுபடியும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?
எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு யாருக்காவது ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு வந்து, ஏன்னா இதுக்கு அப்படிதான் போனா பிடிசிக்கு அப்படிதான் பண்ணானுங்க, தான் வந்து அப்ரூவலே கொடுத்தான். சோ இதுக்கும் ஏதாவது நம்ம நினைக்கிறதே எப்படி நடக்குது, மாத்தி மாத்தி தான் பண்றாங்க. அதனால மேபி ஃபர்ஸ்ட் எதுக்காவது உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு சின்னதா பயம் காட்டணும்னு நினைச்சானா இறக்கிட்டு அடுத்து பிளாக் ராக் வரும்போது ஓகே பண்ணிடுவோம். பாப்போம் பாப்போம் என்ன நடக்குது சில. அந்த யூடியூப் சேனல் பேரு காயின் சைடர், காயின் சைடர், காயின் சைடர்னு இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் வந்த வீடியோ, 3 டேஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. நான் மூணு நாள் முன்னாடி தான் பார்த்தேன், நைட் ஒரு நாள் உட்காந்துட்டு டே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன் என்ன எவ்வளோ போட்டிருக்கேன். நான் வீடியோ அப்பப்போ எப்பயாவது என்னோட ரெக்கமெண்டேஷனில் வரும், அப்பப்போ பார்ப்பேன். அன்னைக்கு தான் பார்க்கும்போதும் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தான் பாருங்க, ஒரு 15 நிமிஷம் வீடியோ. ஆக்சுவலாக நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் சரி ஓகே வீடியோ பண்ணிடுவோம்னு பார்த்தேன். வீடியோ பண்ணியே சொல்லுவோன்ட்டு சரி ஓகே நம்ம தான் லைவ் போடமோ சொல்லிக்கோ சொல்லுங்க. ஆமா அது இப்ப L1 என்றாலும் அந்த ஃபண்டமெண்டல் எல்லாம் ஓகேயா இருந்தாலும் இப்ப கேட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இட பிரைஸ் அந்த அளவுக்கு பம்பா இல்லையே, ஏதாவது ஏதாவது நியூஸ் ஏதும் இருக்குதா அதை பத்தி? இல்ல ஏதோ ஒரு அதுக்கு லாஸ்ட் டிசம்பர்ல இருந்தோ ஒரு 1 மந்த்க்கு முன்னாடில இருந்தோ ஏதோ ஹோல்ட் பண்ணியிருந்தா ஏதோ ஒரு காயின், ஏதோ CFB ஏதோ ஒரு காயின் ஏதோ ஒன்று ஏர் ட்ராப் கொடுக்குறேன்னு ஒன்று சொன்னாங்க. மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காயின் தான், அது வந்து ஒரு மீம் வாங்குறதுக்கு அதை வாங்கலாம், அது மாதிரி தான் அதை பார்க்கலன்னு ஒழிய அதோடைய மிகப்பெரிய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நான் பெருசாலாம் பார்க்கல. அதில் ஒரு 10x கொடுக்கறது சான்ஸ் இருக்குது. ஆ போகும் போகும், ஒரு ஜீரோ கட் ஆகும், ஒரு ஜீரோ கட் ஆகும், ஒரு ஜீரோ கட் ஆகும், ஈஸியாக கட் ஆகும், ஒரு ஜீரோ கட் ஆகும். போச்சுன்னா ஆனா அந்த அளவுக்கு போக மாட்டாங்க மார்க்கெட்ல, எவ்வளவு பியர் மார்க்கெட்டையும் தாண்டி வந்துட்டு ஆனா அந்த 0.7க்கு கீழ. ஆமா 0.7 தான் கீழ வந்தது, அதுக்கு மேல போகல, பார்க்கலாம் என்ன ஆகுது. 6.8 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 0.68 இப்ப 6.8 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது இருக்கு, அதுக்குள்ள அது டம்ப் ஆனது இல்ல. ஆமா ஆமா, நான் நல்ல ஒரு opportunity, technical wise ஒரு நல்ல opportunity ஒன்று இருக்குது அதுல சொல்லி. நல்ல ப்ராஜெக்ட் அது, இந்த 21 22 23 அப்ப பாருங்க என்ன பண்ணுதுன்னு, எப்படி பெர்ஃபார்ம் பண்றானோ அப்பதான் தெரியும். அந்த காமனோட டெக்ஸ் வந்து அன்னைக்கு வெளியில் வருது, மெயின் நெட் வருது, அதே மாதிரி ஏர் ட்ராப் அன்னைக்கு தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன், 21, 22, 23 of May. அதுக்கப்புறம் அதோட பார்க்க வேற வாலெட்ல வச்சிருந்தா மட்டும்தானே? ஆமா ஆமா ஆமா, எக்ஸ்சேஞ்சில இருந்தா இருக்காது, எக்ஸ்சேஞ்சில இருந்தா இருக்காது, இருக்காது இருக்காது. நோவா வாலெட், நோவா வாலெட் தான், நோவால இருந்தா இருக்கும், நோவா சப் வாலெட் நிறைய வாலெட்ஸ் இருக்கு. ஒரு வாலெட் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாலெட் வச்சிருக்கான். ஓகே, இது உங்களோட ஏதாவது எத்தனை ரெண்டாவது புல் மார்க்கெட்டா சார்? எது இல்ல, ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட். இது ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட், ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட், A0 க்கு ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட், Cubic க்கு ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட். ஆ யானா உங்களுக்கு இது செகண்ட் புல் மார்க்கெட்டா இல்ல தேர்டா? எனக்கு கேட்டிங்களா? ஆமா ஆமா, நான் பார்த்தது தேர்ட் புல் மார்க்கெட், நான் வாங்கி வித்தது செகண்ட் புல் மார்க்கெட். ஆஹாஹா, செகண்ட் புல் மார்க்கெட். அந்த புல் மார்க்கெட் அனுபவம் எப்படி சார்? இப்ப புல் மார்க்கெட் நல்ல ஒரு வீக்கெண்ட் வரக்குள்ள இப்ப ஒரு நாளையில 10x அப்படி எல்லாம் போறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கு? ஒரு நாளைக்கு 10x எல்லாம் போகாது, ஒரு சில காயின் போகும், அப்படி தான் எல்லா காயினும் போகாது. மேக்ஸிமம் 30-40% ஈஸியா போகும் ஒரு நாளைக்கு. 1x தான் ஈஸியா நடக்கும், ஏன்னா 1x ஈஸியா நடக்கும் புல் இல்ல, ஒரு காயின்ல 1x ஈஸியா பண்ணும். ஆமா, ஒரு நாளையிலே, ஒரு நாளிலே 3 hours 4 hours கேண்டில்லே 1x அடிக்கும். வேற மாதிரி இருக்கும்,
டோட்டலி யூஃபோரியா, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்கல்லாம். அதாவது கிரீட் ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியில வரணும். அதுதான் நான் வழக்கமா சொல்றது, அந்த டைம்ல வெளியிலேயே வரமாட்டாங்க, சிக்கலே அதுதான், மாட்டிக்குவாங்க. ஆமா ஆமா, உண்மைதான், வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி, ஓகே சார், ஓகே ஓகே. அப்ப நம்ம இன்னும் இது புல் மார்க்கெட்ற ஒரு வாய்ப்பே வர இல்லன்னு சொல்றோம். ஆமா ஆமா, ஃபுல் புல் மார்க்கெட் தான் வரவே இல்லை, அது வரணும். வரும்போது நம்ம பார்ப்போம், கண்டிப்பா நம்ம பேசதான் போறோம், மறுபடியும் லைவ்ல வீடியோலயும் பேசதான் போறோம். அப்ப கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. சார் பிரேம் சொல்லுங்க. இப்போ அந்த டிரெக் அலைன்ஸ் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு செப்டம்பர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆல்ரெடி ஹச்பர் ஆல்கோ டிரெக் அலைன்ஸ், டிஆர்இ. ஆமாம் சார். ஓகே, என்னது அது? டிஇஆர்இசி அலைன்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஹச்பர் ஆல்கோ அதில் பார்ட்னர்ஷிப் இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ சிஎஸ்பர் டேக் எக்ஸ்ஆர்பி எல்லாம் சிபிடிசி காயின்ஸா சொல்றீங்க? ஆ சார், அந்த இப்போ லாஸ்ட் ஒன் வீக் அந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. இவன் சிஎஸ்பிஆரும் டேகும் எஸ்ஆர்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த டீம்னா சென்ட்ரு, அந்த இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா வேலட் அண்ட் அசட் ரெக்கவரி, வெப் த்ரீ பற்றி அடாப்ஷன், அந்த என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு ஒரு டீம் ஃபவுண்டேஷனாக அவங்க இந்த அந்த ஆல்மோஸ்ட் இந்த ஃபைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே, தெரியல நான் அந்த நியூஸ் பார்க்கல. ஆ ஓகே ஓகே சார், நான் பார்த்துட்டு வேணா அப்டேட் பண்ணுறேன். ஆ ஓகே சார். சார் செகண்ட் டவுட் சார், இப்போ நம்ம பெஸ்ட் யூட்டிலிட்டி இருக்கக்கூடிய டோக்கன் அது சார். நம்ம இது சப்போஸ் என்ட்ரி எடுக்கணும்னா ஒரு இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு இருக்கும் யூட்டிலிட்டி இருக்கக்கூடிய மற்ற எதுக்குமே யூட்டிலிட்டி அப்படி இருக்காது. லேயர் ஒன்னுக்கு தான் யூட்டிலிட்டி கடைசி வரைக்கும் இருக்கும், ப்ரொவைடட் இஃப் தே டசன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அப்டக்கல்ஸ் ஏதாவது இல்லாம பிரச்சனைகள் எல்லாம் போச்சுன்னா எல் ஒன்ஸ் தான் லாங் லாஸ்டிங்கா நிறைய நாள் போகும். ஏன்னா அதுல பில்ட் ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து முதல்ல வந்து அந்த களிமண் இருந்துச்சுன்னா அதை வச்சு நிறைய பொருட்கள் உருவாக்க முடியும். எல் ஒன்றது களிமண் மாதிரி, யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆப்ஜெக்ட் அவுட் ஆஃப் இட், அதை வச்சு மோல்ட் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஜெக்ட். அப்ப எல் ஒன்றது தான் எல்லாத்துக்குமே இருக்கும் யூட்டிலிட்டி. மற்ற யூட்டிலிட்டிக்கு அது பயன்படும். ஏன்னா யூட்டிலிட்டி காயின் உருவாக்குறதுக்கு எல் ஒன் தான் வேணும். ஆனால் எல் ஒன்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். லாஸ்ட் வீக் இது மெசேஜ் பண்ணீங்க ஜெனோமி, அந்த இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கோ. ஆமா சார், 50% பம்ப் ஆயிருக்கு லாஸ்ட் ஒன் வீக் 10 days. இல்ல நான் தான் அப்பயே உங்கள்ட்ட சொல்லிட்டேன், அந்த செக்டரை பொறுத்த நீங்க வந்து நீங்க தான் பார்மசூட்டிக்கல் இருக்கீங்க இல்லையா? அந்த செக்டரை பொறுத்த அளவுக்கு விட்டாடாவ் தான் பெஸ்ட் காயின், விஐடி. ஏன்னா வந்து ஃபைசரோட பார்ட் அன்னைக்கு போன ஐஏஎம்லேயே நான் சொன்னேன் உங்கள்ட்ட, விட்டா தான் இருக்கிறது பெஸ்ட் ப்ராஜெக்ட். எனக்கு ரொம்ப ஹோப் இருக்க ப்ராஜெக்ட் விட்டா விஐடி. இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கு, அது ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெனோம்ஸ் டோவெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பேஸ் பண்ணி டிஎன்ஏ ஸ்டோர் பண்ணுறது, அதெல்லாம் எந்த அளவுக்கு பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்லாம் தெரியல. அஃப்கோர்ஸ் இன்னொரு ப்ராஜெக்ட் கூட இப்போ சேது சார் எனக்கு அனுப்புனார், அதுவும் டிஎன்ஏ பேஸ் தான். அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன், பேர் நான் மறந்துட்டேன் அந்த ப்ராஜெக்ட்டில் பேர். இன்னொரு ரெண்டு ப்ராஜெக்ட் அப்கமிங் இருக்கு சார் இதில் பார்த்தீங்கன்னா, மாலிக்குல் சொல்லிட்டு இன்னும் ப்ராஜெக்ட் லான்ச் ஆகல. அஃப்கோர்ஸ் டோக்கன் மாலிக்குல் நான் அந்த அது நல்லா வரும்னு நினைக்கிறேன் சார். டி சயின்ஸில் அந்த டேட்டா லேக் அது இருக்கும் போது மாலிக்குலும் நிறைய பார்த்துருக்கேன், அது என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்ததில்ல. ஓகே, வேற அவங்க பயோடெக்னாலஜி பேஸ்டு மாலிகுல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். டி சயின்ஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். டி சயின்ஸ் இன்னும் பெரிய லெவல்ல எல்லாம் போகல, இப்ப கூட ஒரு வெரி ரீசன்ட்லி ரெண்டு. ஆமா சார், இல்ல சார், நான் இன்னும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அது மேபி அடுத்த 2 இயர்ஸ் கழிச்சு என்ன இருக்க போகுது அதுக்கு இப்ப நம்ம அக்குமுலேட் பண்றதுக்காக. ஓகே ஓகே, இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தேன், அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ப்ரீ பிரிண்ட். ஆக்சுவலி இப்பதான் பாலிகான்ல தான் அது பில்ட் ஆயிருக்கு, 50 million சப்ளை. அதை வந்து ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா HAAI இருக்கும் ட்விட்டர் ஹேண்டில். ஆனால் ப்ராஜெக்டோட பேர் வந்து ப்ரீ பிரிண்ட், டிக்கர் PRPTO PRNTO ஏதோ பேரில் இருக்கும். இப்போ தான் ரெண்டு நாள் முடிதான் லான்ச் ஆச்சு. காயின் இதில் காயின் ஜெக்கோவில் இருக்கும் பாருங்கள், 3 cents 2 cents இருக்கும். பட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எழுதுகிறோம் இல்லையா, இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வந்து NFT வச்சு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அவங்க வேலை. எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்லாம் தெரியல, ஆனால் பாலிகானில் தான் பில்ட் ஆயிருக்காது, மேட்டிக்கில் அந்த ப்ராஜெக்ட்லாம் கூட கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் வந்து டி சயின்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் சயின்ஸ் பேஸ்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் ஜேர்னல் பேப்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணுறது கூட அவங்க இது ஓஷன் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கூட சும்மா பார்க்கலாம், நான் வாங்க சொல்ல பார்க்கலாம். இப்போ ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தேன், ஏதோ வித்தியாசமாக இருக்கேன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு.
உருவாச்சுன்னா அப்படி உருவானாதான் இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். இன்னும் அதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஒரு பர்டிகுலர் செக்டர் மட்டுமே அது கேட்டர் பண்ணுது, அதனால யாருக்குமே அது தெரியாது. அதை பற்றி சார் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளினிக்கல் ரிசர்ச்சர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் செவரல் ட்ரில்லியன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து 10 வருஷம் ஆகும் ஸ்டார்ட் பண்ணக்கூட பிளாக் டென்ஸ்லாம் ரிசல்ட் வரதுக்கு 10 வருஷம் ஆகுமே அதுக்கெல்லாம். ஒரு மாலிகுல் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி அதை கிளினிக்கல் ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பேஷண்ட் குடுக்கிறதுக்கு 14 இயர்ஸ். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிப்டோ பேஜஸ் வந்து அதோட டேட்டா கலெக்ஷன் அதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதோட டைம் ஸ்பென் குறைச்சு அப்படின்னா கண்டிப்பா பார்மா கம்பெனிஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா பார்மா கம்பெனிஸ் ஈவன் ஃபைசர் ஜான்சன் எல்லாமே பேக்கட் பை பிளாக் ராக் தான். சந்தேகம் பாக்கணும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் தாங்க, எல்லா ப்ராஜெக்ட்ஸ் அப்படி இருக்குமான்னு தெரியாது. ஹலோ சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய் ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் சார். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்களது. அண்ட் பிட்டன் சார் எல்லாம் ஒரு 1 இயர் பேக்கே பார்த்தது, பட் ஆக்ஷனே எடுக்கல. வெறும் வீடியோ பார்த்ததாவே விட்டேன் சார். அப்புறமா லைக் ஒன்ஸ் இட் பிகேம் $700 அப்போதான் பார்த்து ஓகே, அப்போதான் உங்க வேல்யூ புரிஞ்சுது. எப்பவுமே பார்ப்பேன், லைக் எஜுகேஷனலாம் நல்லா பார்ப்பேன், பட் தென் வி நெவர் டுக் ஆக்ஷன். இப்ப கொஞ்சம் க்ளோஸா ஃபாலோ பண்ணி இப்ப மெம்பர்ஷிப் கூட ரீசெண்டா ஜாயின் பண்ணேன் சார். சரிங்க சரிங்க. I just wanted to ask sir, because இது வந்து புல் ரன்ல பீக் புல் ரன்ல நான் ஃப்ளக்ஸ் என்ட்ரா انا சார், ஒரு $2.61 அந்த மாதிரி என்ட்ரா انا. ஓகே ஓகே. ஃப்ளக்ஸ் அண்ட் தென் பேர் லோல பேர் மினிமம்ல ஒரு 30 சென்ஸ் க்கு ஒரு என்ட்ரா انا திருப்பி. ஓகே டிசே பண்ணிட்டீங்க. ஒரு ஆவரேஜ்னா ஒரு ஆவரேஜ்னா ஒரு 120 னா ஐ கேன் $1.20 ஆர் 130 வந்துச்சுனா ஐ கேன் கெட் அவுட் ஆஃப் இது வித் பிரேக் ஈவன் எக்ஸிட் ஆகலாம். சரி. பட் தென் ஆஃப் கோர்ஸ் நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்கு, $5 ஆகலாம், $10 ஆகலாம், $20 ஆகலாம். சோ வாட் யூ திங்க் அபௌட் தி ஃப்ளக்ஸ் ப்ராஜெக்ட்? ஃப்ளக்ஸ் நல்ல ப்ராஜெக்ட் தான் அது. ஹோல்ட் இட், ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் கரெக்ட் சார், ரீசன்ட்டா போச்சு, பட் ஐ வாஸ் திங்கிங் இல்ல. ஓகே 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 ஓகே. சரி 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 சரி. டாலர்ஸ் மாதிரி போனா செல் பண்ணலாம் அப்படினு. ரைட் ரைட். ஷூர் சார். அண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் சார், எலிசியம். சோ அதுல ஹை கன்விக்ஷன் இருக்கு. வாட் டு யூ திங்க் அபௌட் எலிசியம்னா? எலிசியம் சார், எலிசியம். ALPH ALPH. ஆஃப் கோர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் நிறைய தடவை பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது வரைக்கும் நான் பேசனதே கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. ALPH தானே? ஆமா ஆமா. கான்ஸ்டன்ட் ரீசன்ட் நெட் இது they also had like a test net. ஆமா ஆமா, நல்லா இருக்கு அந்த ப்ராஜெக்ட். நல்லா இருக்கு. என்ன ஃபுல் ஃப்ளெஜ்டா அத பார்த்தது இல்ல, பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. பெருசா டம்ப் ஆகல. ஆமா சார், ஆமா சார். அத டிசி பண்ணிட்டு இருக்கேன். பை என்டர்ட் லைக் ஒரு 30 சென்ஸ் கேன்ட்ரான அது. ஓகே 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 ஓகே. நல்ல பிரைஸ். நவ இட்ஸ் அபௌட் 86 ஆர் समथिंग. 1.30 சென்ஸ் நல்ல பிரைஸ் தான் அது. ஆமா சார், அது கம்மியாவும் அப்போ கம்மியா வாங்குனது, பட் தென் இட் நெவர் கேம் டவுன். கான்ஸ்டன்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் அது. அது வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியா போயிட்டு இருக்கு அந்த ப்ராஜெக்ட். நானும் வாட்ச் லிஸ்டே வச்சிருந்தேன். இது வரைக்கும் என்ட்ரி போட்டதே கிடையாது அந்த ப்ராஜெக்ட, பட் ஆனால் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மேக்ஸிமம். என்னோட வாட்ச் லிஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்ட், ஏன் ரொம்ப ஸ்ட்ராக் சாலிடா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே நின்று கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு கீழே வரல. நல்ல ப்ராஜெக்ட் அது, நல்லா இருக்கு.
ஆமா சார், இப்போ ஒரு ஐ திங்க் தி மார்க்கெட் கேப் இஸ் அபௌட் 140 மில்லியன் நினைக்கிறேன். யா, பட் ஸ்டில் இன்னும் ஒரு 10x ஈஸியா பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 5 to 10x ஈஸியா பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, ஒரு 6 to 8 டாலர்ஸ் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் உண்டு. Nice. And இன்னொரு L1 சார், Maze Labs னா MAZZE. ஆஃப் கோர்ஸ் ஆமா, இத பத்தி கூட நான் யார்ட்டயோ சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி யூனிஸ்வாப்ல மட்டும்தான் இருக்காது, சப்ளை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இட் இஸ் வெரி வெரி சீப்பர். இப்போ ரீசெண்ட்லி இப்போ ஒரு 4-5 டேஸ் ஒரு லாஸ்ட் வீக் கொஞ்சம் பம்ப் ஆச்சு அது. ஆமாம் ஆமாம், 2-3 வீக்ஸ் முன்னாடி, ஒரு 2-3 டேஸ் முன்னாடி, ஒரு 5 டேஸ் முன்னாடி நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் நான் யார்ட்டையோ சொன்னேன், கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வைங்கன்னு சொல்லி சில பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த ப்ராஜெக்ட்டை. அமேசிங் சத்தி, நான் உங்கள்கிட்ட அனுப்பிச்சேனா அது? எனக்கு It did a 4x other. Okay, 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 okay. Or $250 போட்டது, $1000 வந்துச்சு. And then of course I didn't sell it because அது வந்து கான்ஸ்டன்ட்டா ஹோல்ட் பண்ணது. என்ன பிட்காயின் என்ன பிரைஸ் வந்தாலும் லைக் 57 எல்லாம் வந்துச்சு இல்ல. எதுமே அது ஷேக் ஆகல, டிப் ஆகல. இன்னொன்னு வந்து இட் இஸ் அவேலபிள் only in Uniswap. சோ அந்த Uniswapல இருக்குறது வந்து அந்த அளவுக்கு பெரிய செல்லிங் அண்ட் பையிங் நிறைய இருக்காது. அதனால பெரிய டிப்ஸ் இல்ல. எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வரும்போது அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்நார்மல் டிப்ஸ், அப்நார்மல் பம்ப்ஸ் எல்லாம். அதுவும் ஒரு ரீசன். அதனால நீங்க அதை வத மட்டும் பார்க்க கூடாது. ஓகே ஓகே. ஏனா அத்தனை பேருக்கு ஆக்சஸ் இருக்காது யூனிஸ்வாப் ஆக்சஸ். நிறைய பேருக்கு என்ன சொல்ல போனா யூனிஸ்வாப்ல வாங்கவே தெரியாது. அதுதான் சிக்கல். ஓகே ஓகே ஓகே. அண்ட் பிட்டன் சார் இன்னும் 280 to 260 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமா ஆடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆடுங்க. அதுக்கு மிஸ் பண்ண 330 தான் வந்தது. 330-340 நேத்தெல்லாம் கூட 340 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம். இட் இஸ் நாட் நெசசரி தட் டு புட் ஹோல் ஆஃப் மணி இன் டு இட். கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் பை இட். இப்போ வெரி ரீசென்ட்லி தே அனௌன்ஸ் தட் தே கோயிங் டு அப்கிரேட் தேர் சப்நெட் டு 64. ப்ரெசென்ட்லி தே ஹேவ் அரௌண்ட் 32. அதை 64 ஆக்க போறாங்க. எவ்ரி வீக் வந்து 4-4 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்றாங்க. பே என்ன பண்ண எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பிளஸ் வந்து அந்த டைனமிக் டாவா இருக்கட்டும், சப்நெட் டாவு, இதை பற்றிலாம் சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களோட ட்விட்டரில் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் 1 hour 40 minutes அந்த ரேஞ்சுக்கு வீடியோஸ் போடுறாங்க. அது பாதி இது அவனுங்க சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் வாயிலே பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏதாவது பிக்சர்ஸை காட்டினா நல்லாயிருக்கும். அதுவும் பிக்சர்ஸை காட்டினாலும் என்ன பண்ணுங்கள், டாஸ் பேஸ்டு லினக்ஸ் பேஸ்டு ஸ்க்ரீன்ஸை வச்சு காட்டுறானுங்க. அந்த அளவுக்கு புரிகிறதும் இல்லை. அதை போய் தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நினைக்கிறேன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா சார். அண்ட் தென் இன் தி மே 23rd தே ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் தட் எத்தீரியம் ETF. ஓகே ஓகே, பார்க்கலாம். அது பாப்போம் எப்படி டம்ப் ஆகுதா எப்படி மார்க்கெட். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. 0.1, 0.2 னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருங்க. கீழே வரும்போதெல்லாம் எப்ப வென்னவே இட் ஃபால்ஸ் அரௌண்ட் 10 to 20% அப்பலாம் கொஞ்சம் பை போட்டுக்கிட்டே இருங்க. ஷூர் சார், ஷூர். ஓகே 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 சார், தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் யூ சார். ஒன் லாஸ்ட் क्वेश्चन, பைத் நெட்வொர்க் இருக்குல சார், PYTH இப்ப பை ரேஞ்சில தான் இருக்கு. அது வந்து இப்போ 20th மே வந்து டோக்கன் அன்லாக் ஆகுது. கிடைக்குது. இப்போ இப்ப கீழ வந்ததுன்னா எடுத்தீங்கன்னா அதை சேல் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. கேபிடல் எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. Thank you sir. Thank you. வேற ஏதாவது அந்த அல்கோ பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? நான் இப்ப 2022ல
ஒரு அக்டோபர் நவம்பர்ல என்டர் ஆனது, ஒரு 30.3 இருக்கிற டைம்ல என்டர் ஆனது. அதுக்கப்புறமா அதை பத்தி கொஞ்சம் நல்ல நியூஸ்கள் இருந்து, என்ன சிபிடிசிக்குரிய கோயின், ஐஎஸ்ஓ கோயின் அப்படின்னு சொல்லி எல்லாம் வர நியூஸ் வர வர அது கொஞ்சம் டம்ப் ஆயிட்டு இருக்கக்குள்ளேயே அக்யூமுலேட் பண்ணி பண்ணி வந்தது. ஆனா இதுக்கப்புறமாவும் அது கம்மியா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இதை அக்யூமுலேட் பண்றதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா இல்ல இது போகுமா? நான் அதோட அப்டேட்ஸ் எதுவுமே பார்க்கல. இப்போ இன்றைக்கி தான் ஒருத்தர் அதுக்கு அப்டேட் ஒன்று கொடுத்தாரு, டிஆர்சி ஏதோ ஒரு அசோசியேஷன் ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணி சிபிடிசி காயின்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா கொண்டுட்டு வராங்களோ ஏதோன்ட்டு. நான் அந்த அப்டேட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் 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 நான் அப்டேட் பார்த்துட்டு சார் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சார். ஆ சென்ட் பண்ணி விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அதை என்ன பண்ண போகிறாங்கன்றது. சிபிடிசி காயின்ஸ் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு சில காயின்ஸ் அதுக்கு நம்ம போட்ட காசை வேற எதுல போட்டு எடுத்து அதுல வர ப்ராஃபிட்ல இருந்து நீங்க வாங்கினீங்கன்னா கூட ஓகே. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு அப்டேட் பண்றேன், எனக்கு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது இது எந்த கோல்ட் ஸ்டோரேஜ் வாலெட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இந்த பில்டர்னக் சேஃபா வைக்கிறது? டான்ஜிம், டான்ஜிம் நல்லா இருக்கு. ஓகே, ஆனா வந்து மொபைல்ல தான் வர்க் ஆகும். மொபைல்ல தட் டு வித் என்எப்சி சப்போர்ட் இருக்க கூடிய மொபைல்ல தான் வர்க் ஆகும். நல்லா இருக்கு. அது யூ கேன் யூஸ் டான்ஜிம் வாலெட். ஓகே, இஸ் பெட்டர் தென் லெட்ஜர் சார் அது? நல்லா இருக்கு. போஸ்ட் டு சேவ் டு தட். ஆமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய இருக்கே. நெக்ஸ்ட் ஒரு நரேட்டிவா வந்து அதான் ஃபார்ம் ஆகுங்கிற மாதிரி ட்விட்டர் ஃபுல்லாக பேஜ் போயிட்டுருக்கு. அவன் சோஷியல் ஃபியர் இருக்கனால அவன் சொல்கிறான் போல இருக்கு. சரியா இருக்கு. இப்போ கூட வாட் இஸ் தட் டிமெயில்னு ஒன்று இருந்தான் இது ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் லென்ஸ் ப்ரோட்டோக்கால் அதில் தான் வரும். இதெல்லாமே அதில் தான் வரும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு சோஷியல் ஃபைல. ஆனால் பெருசாக ஒன்றும் மூவ் ஆகலை. பெருசா ப்ராஜெக்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பெருசா ஒண்ணு பண்ணல, பார்க்கலாம். சார் இந்த ஸ்மார்ட் பிளேயர் அப்படின ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு தெரியுங்களா? ஸ்மார்ட் பிளேயர் நெட்வொர்க் தெரியல. SLN அப்படின ஒரு டிக்கர்ல. ஓகே, என்ன பண்றாங்க அவங்க? ஆக்சுவலா அவங்க வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் இப்போ ERC20 மாதிரி ERC சம் நம்பர்ல ஒரு புது கைண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் கொண்டு வராங்க. சரி, ஒரு சில டேட்டாஸ் இருக்கு, அதே வந்து ஒரு டோக்கனா அந்த டோக்கனுக்குள்ள நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ்லாம் வந்து அப்டேட் பண்ண முடியும் அந்த டோக்கன்ல. அந்த டோக்கனை கிளிக் பண்ணா அந்த டோக்கன்ல வந்து அதெல்லாம் காட்டுற மாதிரி. ஸோ அது கைண்ட் ஆஃப் புதுசாக இருந்துச்சு. தெரியல எனக்கு, நான் பார்த்தது இல்லை. பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், என்ன என்ன பேரில் சொன்னீங்க? ஸ்மார்ட் பிளேயரா? ஸ்மார்ட் லேயர் நெட்ஒர்க். ஸ்மார்ட் லேயர், LAYER. LAYER. ஓகே 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 ஓகே, தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். SLNA. For 15-20x பண்ணனா இந்த மாதிரி காயின்ஸ் இந்த பாயிண்ட் இன் டைம்ல இந்த பண்றது இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே பண்ணுங்க. ஆல் குட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணு. இப்போ இருக்க பாயிண்ட்ல இருந்து 10 to 15x ஈஸியா பண்ணு.
டோன்ட் வரி அபவுட் தட் few coins name பண்ண முடியுமா சார் ரியோ A0 நாகா வேற சொல்லணா நல்லமே பண்ணு ஓகே மோஸ்ட்லி லேயர் 1 லேயர் 2 அந்த மாதிரி சொல்லு AI அந்த மாதிரி கேட்டகரியில பாக்குது AI ல வந்து எல்லாம் மார்க்கெட் கேப் போயிச்சு இப்போ ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப்ல புதுசாக ஏதாவது ஒன்று பார்க்கணும் 10x பண்ணோம் மேக்ஸிமம் ஓஷனாக இருக்கட்டும் ஃபெச்சாக இருக்கட்டும் இதெல்லாமே 10x ஈஸியாக பண்ணோம் பட் ஃபெச் ஓஷன் அப்புறம் இன்னொரு மூணுத்தி ஒன்று சேர்த்துட்டாங்க அதனால தான் எல்லாம் ஒன்றா ஆகும் அதனால தான் ரெண்டு சேர்த்து சொன்னேன்னா அஜிக்ஸ் மூணுமே ஒன்றா இருக்கும் தெரியல அது மாதிரி பார்க்கல அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் ஏர்ட்ராப் இருக்கு பட் இப்போதான் ஃபுல் ஃப்ளெஜ்டா மெர்ஜ் பண்ணும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட ஃபெச் நிறைய இருக்குல்ல என்னோட ஃபெச்சா ஏன் ஃபெச் கம்மியா தான் இருக்கு ஓ சரி 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 நான் எல்லாமே எடுத்து வேற ஏஐல போட்டேன் ஈயோல வந்து வெச்சிட்டேன் சரி 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 ஓஷன் கொஞ்சம் இருக்கு ஓஷன் இருக்கு ஓகே 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 உங்கள்ட்ட இதுதான் ஜிஎஃப்ஐ தான் நிறைய இருக்கோ ஆ ஜிஎஃப்ஐ நிறைய அது வந்து கிரஸ்ட் நெட்ஒர்க்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்டோட பேரண்ட் ப்ராஜெக்ட் தான் அது பீக் ஆக்சுவலி கிரஸ்ட் அது கிரஸ்ட் ஏற்கனவே முன்னாடி ரிலீஸ் ஆச்சு ஒரு 8 months 1 month 1 இயர்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும் எம்இஎக்ஸில் கூட KREST இருக்கும் அந்த ப்ராஜெக்டோட தான் பீக் ஆக்சுவலி PEAQ பீக் வெளில வரல இன்னும் காயின்லிஸ்ட்ல லான்ச் ஆயிருக்கு சார் until மே 16th வரைக்கும் யூ கேன் வரும்போது வெளியில வரும்போதுமே 10 பில்லியன் 20 பில்லியன் 50 பில்லியன் அப்படி கொண்டு வந்துறானுங்க டோக்கனாமிக்ஸ் அந்த டோக்கனாமிக்ஸ் என்ன பிரைஸ் 6 मंथ्स பேக் ஆல்ரெடி 140 மில்லியன் FDV ல இருந்ததுன்னு சொன்னாங்க ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் இதுல VC ல பண்றாங்க இல்ல அது பெரிய ப்ராஜெக்ட் தான் அது பீக் ஆக்சுவலி PEAQ வந்து பெரிய ப்ராஜெக்ட் தான் ஏற்கனவே நிறைய ஒரு முறை நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் அதை பத்தி ஒரு நம்ம AML கிரஸ்டோட பேசும்போது அதை பத்தி பேசியிருக்கோம் கிரஸ்டோட பேரண்ட் ப்ராஜெக்ட் தான் அது பீக் ஆக்சுவலி அதுவும் டீப் இன் லெவல் ஆக்சுவலி அதோட ஆல்டர்னேட்டிவ் மினிமா சார் MINIM ஆமா வேற ரெண்டு வாங்க ரெண்டு தடவை போட்டான் அதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசவே மாட்டேங்கறான் இதுல கூட இருக்கு ரொம்ப கீழ வந்துச்சு மெக்ஸில இருக்கு ஆ மெக்ஸில இருக்கு ரொம்ப கீழ வந்துருச்சு ஆஃப் கோர்ஸ் அது அந்த அது மாதிரி தான் இது இருந்தது ஆனா இது கொஞ்சம் சப்ளை ஓரளவு ஓகே ஆனது மினிமால அதோட சப்ளை அவன் சப்ளை எப்படி இருக்கும் தெரியல பட் ஆனா அவன் திரதர 58 to 58 cents 20 cents வந்துட்டான் நினைக்கிறேன் மினிமா நான் இப்ப ரீசன்ட்டா பார்த்தேன் 20 cents ஒன்னு வரதான் 50 cents க்கு பார்த்தா 20 cents வந்துட்டானே ரைட் அப்படின்னு விட்டுட்டேன் நெட் பாங்க ஒரு தடவை போட்டிருந்தான் அதை பற்றி மினிமா பற்றி இவன் போடுறானா ரைட்டுன்னு நினச்சேன் அப்புறம் கீழே வந்துடுச்சு ஒரே ஒரு முறை தான் பேசினா அதுக்கப்புறம் அதை பற்றி அவன் பேசல இந்த புல்ரன் ஒரு நரேட்டிவ் என்ன நினைக்கிறீங்க சார் ஏஐயா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ANDRWA இதை தவிர அடுத்த 2-3 months என்ன ஏதாவது புது நரேட்டிவ் எதுவும் வருதான்னு பார்க்கணும் வேற ஏதாவது நரேட்டிவ் அந்த L2 BRC அந்த அது வராதா சார் L2s வந்து சில L2s தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு எல்லா L2ம் சக்சஸ்ஃபுல்லா இல்ல நீங்க ETH எடுத்தீங்கன்னா L2s ஹண்டர்ட்ஸ் ஆஃப் L2s இருக்கு அதுல எத்தனை L2 வந்து பாப்புலரா இருக்குன்னு நினைக்கிறீங்க 2 or 3 தான் இப்ப மண்டா நெட்வொர்க் வந்து அது என்ன இது மாடுலர் بلاக் செயினையும் சேர்த்து வருது மாடுலரும் சேர்த்து தான் வரும் மண்டா மாடுலரும் சேர்த்து தான் வரும் அது கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட்டா இருக்குமா இந்த L2 ல ரெண்டு நெரேட்டிவ் சேர்த்து வரது பரவாயில்லை
பட் எல்லா L2-உமே வந்து பெருசா சக்சஸ்ஃபுல்லா இல்ல. இல்ல அவ்வளவு போகாதுன்னு நினைக்கிறேன். 10x போகாது இல்ல. போறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஆனா BRC20-ய பொறுத்த வரையில ஏதாவது BRC இப்பதான் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. லேயர் 2 அப்படினு சொல்லிட்டு இருக்கானு. அதுதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அதுலயே. பழைய ப்ராஜெக்ட் ஸ்டாக்ஸே இருக்கு. எனக்கு அது ஹாய் அது சீசனலா தான் இருக்கு. ஆமாமா அது வாரம் அந்த ஹைப்லயே ஒரு வாரம் ஒரு 2-3 மந்த்க்குள்ள பம்ப் ஆயி அது 1 வீக்ல 1 ஆகும். அவ்வளவு கூட இல்ல 1 வீக் 10 டேஸ்ல எல்லாம் அப்படியே கீழ போயிடுச்சு. சுத்தமா சர்ன்ன போயிடு அப்படியே 50% 70% டம்ப்ல இருக்கு. ஆமாமா அது அந்த டைம்ல வித்துட்டு வரணும். ஆனா அந்த டைம்ல வெச்சு பாக்கக்குள்ள அதுதான் ஒரு பெரிய நரேட்டிவா இருக்குமோனு சொல்லிட்டு ஒரு ஹோல்ட் பண்ணாங்க மாட்டிப்பாங்க. ஆமாமா உண்மைதான் உண்மைதான் சீசனலா இருக்கு. அதான் நான் ரெண்டு ஒரு ப்ராஜெக்ட் இல்ல அந்த 8 மந்த்ஸ் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஷுட் சர்வைவ். அதையும் பாத்துக்கோங்க. நிறைய ப்ராஜெக்ட் சர்வைவ் ஆகவே மாட்டங்குது. அதுதான் இப்ப அந்த பீரியட்ல இப்ப ஒரு 3-4 மந்த்க்கு முன்னாடி பாக்கக்குள்ள BRC 20ங்கறது ஒரு பெரிய நரேட்டிவா தெரிஞ்சிச்சு. இந்த புல் ரன்ல அதுதான் இருக்கும்னு சொல்லி. அப்ப அதால வெச்சிருந்த டோக்கன் எல்லாத்தையும் ஒரு BTC 120 வரும் வரைக்கும் வெச்சிருந்து பாப்போம்னு சொல்லி பாக்கக்குள்ள அது சர்ன எல்லாம் அப்படியே வருது. ஓகே ஓகே ஓகே. அதான் நீங்க சொன்ன அந்த புல் மார்க்கெட்ல நிறைய பேர் வெட்டகிறங்க மாட்டாங்க இதே காரணத்துக்காக தான். உண்மைதான் உண்மைதான். சரி அப்படி இல்லன்னு சொன்னா குறைஞ்ச மினிமம் இந்த கேபிட்டல் எடுத்து போட்டாவது விட்டுறணும் என்ன. ஆமா ஆமா கேபிட்டல் எடுத்துட்டு மீதியை விட்டுற வேண்டியதானே. பெஸ்ட் ஆப்ஷன் அது. அதுதான் இல்ல சார். சரி ஓகே சார். சார் இந்த ரூன்ஸ் புரோட்டோகால்ல வந்து இப்போ லியோனிடாஸ் வந்து ரூன் ஸ்டோன் ஆட்ராப்பா நிறைய பேர் கொடுத்துருந்தாரு. எனக்கும் வந்தது. அதுக்கு ரூன்ஸ்ல வந்து டாக் டு தி மூன் அப்படின ஒரு டோக்கன் வந்து ஆட்ராப். ஆமா ஆமா அது ஃபர்ஸ்ட் மீம் ஆன் பிட்காயின் நினைக்கிறாரு. ஆமா அது அலோகேஷன் வந்து இப்போ டீமுக்கு அப்படிலாம் இல்லாம லைக் எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. கம்யூனிட்டி காப்பி 50% செல் பண்ணிட்டு 50% மட்டும் ஹோல்ட் பண்றங்க. ஃபர்ஸ்ட் மீம் தான் அதை வச்சிருங்க. சும்மா மேல போச்சுன்னா வெத்துக்கங்க. ஃப்ரீயா வந்தது தானே. ஓகே ஓகே. நல்ல ஹைப் மேல ஹைப்ல. ரூன்ஸ் புரோட்டோகால் வந்து அவங்க வந்து ரூன்ஸ் புரோட்டோகால்னால நிறைய 130 மில்லியன் டாலர் சம்திங் ஃபீஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. சோ அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குங்களா நெக்ஸ்ட் ஒரு டெக்னாலஜியா அந்த ரூன்ஸ் வந்து? எனக்கு இது வந்து பெரிய ஹைப்பா தான் இருக்கே ஒழிய பெரிய டெக்னாலஜியா மாறும்னு எனக்கு தோணல. ஸோ ஒரு லேயர் 2 மாதிரியோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரியோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் லாங் டேர்முக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். எதுவுமே இல்லாமல் சும்மா கொண்டுட்டு வந்து வர மாதிரி இருக்கிறதுல பெருசாக போகாது. இதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டிஸ் ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டிஸ் வந்து கொண்டுட்டு வராங்களான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவுமே அதில் இல்லை. அவங்க சொல்கிறது வந்து இந்த முதல்ல இருந்தது ஒன்று, அதுக்கப்புறம் அதோட அப்கிரேடட் வெர்ஷன், அதுக்கப்புறம் அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் ரூன்ஸுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூன்ஸுக்கு அப்புறம் அடுத்ததையும் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. பட் ஆனால் வந்து எதுக்குமே வந்து ஒரு ஒரு சாலிடாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுவுமே இல்லை. L2 பார்த்தீங்கன்னா நிறைய L2 வந்து ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ZK ரோல் அப்பாக இருக்கட்டும், ஆப்டிமிசம் ரோல் அப் இருந்தது, அதேமாதிரி நிறைய சைட் செயின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்தாங்க ETH-க்கு. BTC-க்கு அந்த மாதிரி அந்தளவுக்கு கொண்டு வர முடியல. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்கும்ட்டு. ஓகே ஓகே. சார் இப்போ இது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அது வாட் பாயிண்ட் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் எதுவா? எல்லா வாட்டியும் சொல்றது தான், ஒன்ஸ் காமன் பீப்புள் ஆர் காமன் பர்சன் ஹூ டசன்ட் எனிதிங் அபவுட் கிரிப்டோ டாக்ஸ் அபவுட் கிரிப்டோ எக்ஸிட். உண்மை அதுதான். அந்தளவுக்கு பெனிட்ரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த கிரீடு அந்தளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டைமில் வெளில போயிடுங்க. இதுதான் எல்லா வாட்டியும் நான் சொல்கிறது. இப்பயும் அதே தான் சொல்கிறேன்.
வெயிட் காஸ்ட் யோசிக்காம வெளில போயிடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 80% வெளில போயிடுங்க. எனி ஃபேக்டர்ஸ் நோட் பண்ணுமா இல்லை இந்த மாதிரி டீ கடையில் பாருங்க பேசுவாங்க, எங்கே எந்த எங்கே போனாலும் பேசுவாங்க ஏதோ ஒன்று கிரிப்டோ கிரிப்டோன்ட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு தெரியுதுன்னா இத்தனை பேர் கிரீட்ல இருக்கான், உள்ளுக்குள்ளே வெளிச்சம் வாங்கி உள்ளே வராங்கன்னு நம்ம வெளில போயிடணும். அவ்வளோதான், சிம்பிள் ஃபேக்டர். இதை தவிர டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நான் வீடியோவில் ஏஎம்ஐயில் கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்களா தண்டுக்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, இது ஒரு இப்போ ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் சிம்பிள் ஸ்ட்ரைட். ஆமா சார், இது இது கரெக்டா நடந்துச்சு எனக்கு. எப்படின்னு சொன்னா என் ஆபீஸ்ல கிரிப்டோன்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆளு பக்கத்துல என்ன என் கொலிஜி பிட்காயின் எல்லாம் எப்படி போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டுச்சு. அதுக்கப்புறமா ஒரு டம்ப் ஆயிச்சு, நான் அவடத்துல யோசிச்சேன் இது ஒரு செல்லிங் பாயிண்ட் தான் யோசிச்சேன். அந்த டைம்ல அது 73 or 70 பிட்காயின் இருக்கிற டைம்ல என் ஃப்ரெண்டு தான் என் கொலிக்கு தான் அந்த எதுவும் பண்ணாது. ஆனா நான் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ண அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு என்னப்பா எல்லாம் மேல ஏறிட்டு இருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரிப்டோக்குள்ளேயே வரல, வாங்கி வச்சுட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி எல்லாம் மேலே போயிட்டு இருக்கு, ப்ரைஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னாரு. ரைட்டு, ஹைப் உருவாயிடுச்சுன்னு அப்பயே எனக்கு தெரிஞ்சு. அந்த டைம்ல நான் கொஞ்சம் வித்திருந்தேன்டா, இப்ப டபுள் ஆகிருக்கலாம் பொசிஷன். அதே வித்த பிரைஸ்ல இருந்து திரும்ப எல்லாத்தையும் அலோகேட் பண்ணி செய்ய இல்ல. ஆனா அந்த டைம்ல நம்ம மனசு கூடுவது இல்ல விக்கிறதுக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா 120 போகும்னு தெரியும் தானே, அதுக்காக தான் வச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க டிசிஏ பண்ண லாங் டேர்முக்கு போகணும்னு சொன்னா வச்சிருக்கலாம், ஃபிளிப் பண்ணி பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா சில பேர் தைரியமா பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா எதுக்கு ரிஸ்க் சொல்லி, நம்ம அது என்னன்னு சொன்னா நம்ம எப்ப விக்கமோ அன்னைக்கு தான் ஏறி போகும். அது சில நேரங்களில் நடக்கும், அதுவும் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் நமக்கு சாதகமா போகும், பல நேரங்களில் நமக்கு சாதகமா நடக்காது. மார்க்கெட் வந்து எந்த டைம்லயும் நம்மள பனிஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஒன்று ஹை இல்ல ஏறி வச்சு விக்க கூட பண்ணும். ஆமா ஆமா, லோவ்ல இருந்துச்சுன்னா அந்த டைம்ல எக்ஸிட் ஆகிடுவோம் பண்ணுவோம், அன்னைக்கு வரும். சரி 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 சரி, எல்லாரும் சொல்றதுதான் அது. வேற எனிதிங் எல்ஸ்? ஹலோ ப்ரோ, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேக்குது ப்ரோ. இது பிஒய்ஆர் நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். பல்கன் ஃபோர்ஜ்டு. ஓகே. ஆமா, அது போன புல்ரன்லயே பாரு இருக்குது. இந்த புல்ரன்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. பண்ணு பண்ணு வச்சிருங்க. என்ன ஆவரேஜ் பிரைஸ்? 3-3 வாங்குறீங்களா இல்ல 5.5 ல வாங்குறீங்களா? இப்போ தான் 4 ல தான இருக்கு. திரும்பி கொஞ்சம் அப்டிமேட் பண்ணு. 3 எல்லாம் வந்துச்சே. அது அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் லைன் இருந்ததுன்னு சரி அங்க வாங்குனேன், அதுல இருந்து டிராப் ஆயிடுச்சு. நல்ல ப்ராஜெக்ட் தான் சார், சப்ளை லோ சப்ளை கேமிங் ப்ராஜெக்ட் தான் அது. அவன் ஒரு L1 கூட அவன் புதுசா அவனை கொண்டு வந்திருக்கான். ஹோல்ட் பண்ணுங்க, இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணுங்க, கீழே வந்தா டிசே பண்ணிக்கோங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முடிச்சு, நல்ல ப்ராஜெக்ட். சாரி சாரி, ZDPH-னா இது ஜெஃபரா? ஜெஃபர். பிரைவசி, பிரைவசி பேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்கி, ஒன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. நாட் எவ்ரி எக்ஸ்சேஞ்ச் யூ லிஸ்ட் தட் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். ஏன்னா இட் இஸ் வெரி சிமிலர் டு மொனிரோ. மொனிரோ விட ஹாஷ் ரேட் கொஞ்சம் அதிகமா தர இல்ல, அதெல்லாம் இருக்கு. பட் தி திங் இஸ் கவர்மெண்ட் வான்ட் அலோவ் சச் ப்ராஜெக்ட் லிஸ்ட் இன் எக்ஸ்சேஞ்சஸ். அது ஒரு சிக்கல் இருக்கு. ரொம்ப சீப்பா தான் இருக்கு, $8 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பிரைஸ்ல இருக்கு இப்ப? 7.4 ல இருக்கு. ஓ, 8 ல இருந்து கீழே வந்துருச்சுன்னா அது உடச்சு ரொம்ப கீழே வந்தவன எடுங்க. பட் ஆனா நிறைய எக்ஸ்சேஞ்சில் வராது, அது சீக்கிரமா வெளில போயிட்டே இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா, அதனால ஒரு கேர்ஃபுல்லா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல. ஓ, அப்புறம் இன்னொரு இது பேஸ்ல A0 இது ஏரோட்ரம். ஏரோட்ரம் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கு? என்ன சப்ளை ஒரு மாதிரி, ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட் வித் தேர் சப்ளை. ஓகே ஓகே. இப்போ இது என்னன்னா சப்ளை வந்து 445 மில்லியன் இருக்கு. நினைக்கிறேன்
ஏரோட்ராம் அஸ் வெல் அஸ் குவாண்டா KWENTA ஒரு டிக்கெட் இருக்கும், அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணு. ஓகே ஓகே, அதுவும் ஓகே. ஏரோட்ராம் ஆக்சுவலி டெக்ஸ் இல்ல. ஆமாமா, குவாண்டா வந்து சம்திங் டிஃபை சம்பந்தப்பட்டது. ஓகே, இதுக்கு ஏரோட்ராம் வந்து 0.35 எடுத்தேன் நான். இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கு? இப்போ 0.94 இருக்கு. ஓ, நான் அப்போ வச்சிருங்க, நல்ல பிரைஸ் தான். தெரியல அவன் எடுத்துட்டாடா வச்சிருக்கானான்னு தெரியல. ஓகே, இப்போ அது பி ராக், அது எத்தீரியம் லேயர் 2 தான். அது லேயர் 2 தான், அது பிட் ராக் லேயர் 2 தான். அது இப்போ எல்லா மாடர்ன் டெக் சார், இப்போ மாடர்ன் டெக்ஸ் இது டெக்ஸ் ன்னு சொல்லக்குள்ள எதை சொல்லுவீங்க? மாடர்ன் டெக்ஸ் இஸ் லைக் சேஞ்ச் ஃபைனான்ஸ் ஆர்க்கட்டோ, ஊவா ஆர்க்கட்டோ, அல்லது ஏரோட்ராமா ஆர்க்கட்டோ, காமன் 5 இதில் A0 வர்றது, இதெல்லாம் மாடர்ன் டெக்ஸஸ் தான். கொஞ்சம் வித்தியாசம் அதே மாதிரி இன்னொன்று ராக்கெட் ஃபைனான்ஸ்னு ஒன்று இருக்குது, ராக்கெட் டெக்ஸா சம்திங் லைக் தட், RBS ஏதோ ஒரு டிக்கெட்டில் இருக்கும். எல்லாமே மாடர்னாக கொஞ்சம் நல்லா தானே இருக்குது. அதெல்லாம் பழைய 1-inch தோதோ அல்லது யூனிஸ்வாப்பு இது மாதிரி இருக்கிற டெக்ஸஸை விட இதெல்லாம் பெட்டராகவே இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று கூட இருந்துச்சு, டோக்கன் சைட்டுன்னு சொல்லிட்டு, அதுவும் ஆனால் TKVT ஏதோ ஒரு டிக்கெட் பேர், டோக்கன் சைட்னு சொல்லிட்டு, அதையும் பெருசாக சொன்னாங்க, அதுவும் பெருசாக போகலாம். அதுவும் வந்து ஒரு அந்த டெக்ஸ் நான் ஒரு ஒரே தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன், நான் உள்ளே எதையும் வாங்கி பார்க்கல, உள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெக்ஸஸில் பட் ஆனால் பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் நடக்கலை. டோக்கன் சைட் அதுவும் ஒரு மாடர்ன் டெக்ஸ் தான். ஓ ஓகே சார, இது ஜி ஃபால் அந்த கேமிங் இது சார், கேம் ஃபார் அ லிவிங் கேம்ஸ். ஆமாம், ஓகே, அது பெருசாக இன்னும் போகவே இல்லை, ஓரளவுக்கு பெரிய ஹைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இப்போ 2 சென்டில் இருக்கா? ஆமாம், 2 சென்ட் பெருசாக அது மூவ் ஆகலை. கொஞ்சம் வெளியில் டோக்கன் சரியாக வெளியில் வர வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதை செக் பண்ணுங்கள். அது ஓகேங்க சார். லாஸ்ட்டு 1 இன்ட்ரோ சார் சொல்லணும். 1 இன்ட்ரோ என்கிட்ட நடுவில் யாரோ கேட்டாங்க இப்போ ரீசெண்டாக, நான் அதை இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படிங்களா? சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ 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 சார். இந்த உங்கள் ஒப்பீனியன் இஸ் பண்ணி ETFs வந்துட்டு எல்லாரே பாசிட்டிவாக நினைக்கிறாங்க இன் ஜென்ரலாக. இது இந்த கிரிப்டோக்கு வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் திங் பிகாஸ் லாட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ வருது, மணி ஃப்ளோ வருது. பட் ஃபியூ கேபிட்டல் இந்த யூகேல இருக்கிற ஹெச் ஃபண்ட் கேபிட்டல் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இது ETFs நல்லது கிடையாது கிரிப்டோனா, மோர் சென்ட்ரலைசேஷன் ஆகுது. இந்த 21 மில்லியன் இருக்கிற டோக்கன் சப்ளை வந்துட்டு இவங்க இந்த என்ன பண்ணுறாங்க, அது கோயிங் அரவுண்ட் இட், இந்த மாதிரி நியூ ஷேர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு சிந்தட்டிக் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இருந்தால் 21 மில்லியன் பிட்காயின் இருந்தால் கூட அதுக்கு மேலே இவங்களே ஒரு ஆர்டிஃபிஷியல் பேப்பர் பிட்காயின் கிரியேட் பண்ணிட்டு அது மேலே ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவல் இம்பேக்ட் வந்து மார்க்கெட் மேலே இருக்குது, அது வெறும் ப்ரைஸ் ஃபீட் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. உண்மைதான், அவங்க சொல்கிறது உண்மைதான். ஸோ போக வர நெக்ஸ்ட் வர புல் ரன்லலாம் இந்த மாதிரி பம்ப் எல்லாம் கிடைக்காது, பிகாஸ் ஐ மீன் இந்த மாதிரி இவ்வளவு ETFs இன்வால்வ் ஆயிருக்குன்னா. இல்ல, நான் அதனால தான் ஒவ்வொரு முறையும் சொல்றது இதான் லாஸ்ட் புல்லா இருக்கும். பெரிய அதாவது பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புல்லா இருக்கிறது இந்த புல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் சான்ஸ் நமக்கு. ஒன்ஸ் இஃப் யூ ஏர்ன், கெட் அவுட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஏதாவது வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு போயிடுங்க, ஸ்டாண்டர்ட் ஆகிடும், பெரிய ஃப்ளாட்டாக, அதாவது ரொம்ப பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. சொல்கிறது உண்மைதான். ரெண்டாவது வந்து இதே மாதிரி அந்த பேப்பர் BTC-ஆக ஆக்குவாங்க. 21M 21M இருக்குமான்னு நமக்கே தெரியாது. நான் ஏற்கனவே லாஸ்ட் டைமே நான் ஐ ஷேட் ஒன் திங் காயின் எக்ஸில் எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொன்னேன், நாக்கா அனுப்புனது. அது எப்படி பண்ணாங்கன்னா, அதெல்லாம் இந்த மாதிரி காரணம் தான், என் பணத்தை எடுத்து அவன் ரொட்டேட் பண்ணுறான்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ ஒரு ETF, இப்போ ஒரு ஒரு BTC என்ட்ரு இருக்குன்னா அந்த BTC 10 பேருக்கு விற்பான் அவன் ஷேரில், ஷேர் மாதிரி பண்ணி சிந்தட்டிக் மாதிரி பண்ணி. அப்போ 10 BTC இருக்கிற மாதிரி அர்த்தம், 21M இன்டூ 2.1 பில்லியன் அளவுக்கு பண்ணிவிடுவான், அல்லது 210 மில்லியன் அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் தான். பட் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு ப்ளஸ் இதில் என்னன்னா, பிட்காயினை பொறுத்த, ஐ மீன் கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு யூ கேன் வியூ தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் செயின்.
அதை என்ன பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் பார்க்கணும். வேற சார், டிவால்ட் ஏஐ ஏஜிசி லாஸ்ட் டைம் என்ன சொல்லிட்டேன், அது என்ட்ரி வந்து ஒரு 5 சென்ஸ்ல எடுத்திருந்தேன் சார். அப்புறம் 40 சென்ஸ் வந்துருச்சேங்க. அதான் 5 சென்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் $2 போயிட்டு திருப்பி 40 சென்ஸ், 1.8 போயிட்டு இப்ப 40 க்கு வந்திருக்கு. நீங்க விக்கவே இல்லையா? விக்கவே இல்ல சார், ஐ தாட் போய்டும் அப்படியே மேல. 1.8 போயிட்டு வந்துச்சுங்க. ஆமா சார், I was looking for a ஒரு மைண்ட்ல ஒரு டார்கெட் இருந்துச்சு ஒரு $3 னா, பட் இல்ல அது எவ்வளவு வேணா அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மைண்ட் செட் கொண்டுட்டு வாங்க. ஏன்னா 5 சென்ட் வாங்குறீங்க, 1.8 ஆல்மோஸ்ட் 35x அட்லீஸ்ட் ஒரு 10x ஆ எடுத்துக்க வேண்டாமா? இப்போ உங்களுக்கு 8x ல இருக்கு. ஆமா சார், அட்லீஸ்ட் ஒரு திருத்தட்ட 22x நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல ப்ரோக்கு ஓகே தான் அந்த ப்ராஜெக்ட். ஒன்னே ஒண்ணு எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் கம்ஸ் அண்டர் பாலிகான் ecosystem. Only drawback I feel. Polygon la vanda andha project endha projects perusa enakku therinji periya movement irukra mari theriyala. And dot but edho ethereum la move panna porana pesittu irundanga. Oh apdiya enakku theriyala adu. Na yerkena last time na sonna andha project watch list vekka solli. Keela vandit irukku paarenga nu solittu. Devolved AI. And mainnet is also launching. சன்னா அது லாஸ்ட் ஏ மேல நான் சொல்லியிருந்தேன் அந்த ப்ராஜெக்ட். பட் ஆனால் 1.8 நீங்கள் ஃபைவ்ல என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா 1.8 இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரைஸ். அட்லீஸ்ட் ஒரு 20x நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, இனிமேல் அதை பண்ணாதீங்க அந்த மிஸ்டேக்கை. ஆமாம் சார், இது ஐ திங்க் வி ஆல் செட் ஒரு ஒரு கோல் செட் பண்ணுறோம். ஓகே 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 ஓகே, அது வந்து கோல் செட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மார்க்கெட் வந்து அந்த கோ அந்த நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காது. ஜஸ்ட் வாண்ட் யூ 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 அதை அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அந்த கோலை. டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் தி மார்க்கெட், அதுக்கு தகுந்தபடி சேஞ்சும் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரே கண்ணோட்டத்தில் குதிரைக்கு இந்த கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே நிற்காதீங்க, அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு. கரெக்ட் சார். ஆமாம். அது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்ல ரெட் வாங்க அதை பத்தியும் பேசினா பட் ஐ ஹாவ் எ வெரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் ஹிஸ் ஒப்பீனியன் ஏன்னா மைக்ரோசாஃப்டோட ஓஎஸ்ஆ இருக்கட்டும் வாட் இஸ் வாட் யூ கால் லினக்ஸ் அல்லது வேற ஓஎஸ்எஸ் ஏதாவது ஆண்ட்ராய்டா இருக்கட்டும் இதெல்லாம் இதையெல்லாமே வந்து பிளாக் செயினா ஐஓஎஸ
ஏன்னா யாரு பிளாக் செயினை பெருசா பிளாக் செயினுக்குன்னு தனியாக ஒரு பிளாக் செயின் ஐ மீன் ஒரு ஓஎஸை போட்டு வந்து ஒர்க் பண்ண போறான்னா அது அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக படலை. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட்ல வந்துச்சு பேர் என்னமோ ஒரு பேர் சொன்னாங்களே அது ப்ராஜெக்ட் ரக் புல் பண்ணிட்டு ஓடிட்டானுங்க. Like Harvard business school la they there was like five of the founders adile or founder vandu spectral labs oda founder I think is an Indian okay and then other four founders were nama NASA labs and Nilion network and nama personal agency actually vandu it's a bad Facebook la work panna employees pannadile adu NASA labs actually AI project adu yeah one of the co-founder was also in Facebook okay okay
ஒரு லாஸ்ட் ஒன் மந்தா SPCT-ன்ற டிக்கெட்ல இருக்கோ என்ன சப்ளை அது circulating supply 10.5 million sir okay. total supply 100 million okay. and ella unlock aaradhu vandu 12 months from now oh cheri cheri appra price scale varum okay 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 kelena 90% velle varano 10% velle vandirukliya 10% velle vandirukku but next 1 year ku velila varadhu meedhi 90% oh 1 year ku varada varadhu varadhu 12 months ku apprama da unlock aavudhu okay 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 paakalam வேற எனிதிங் எல்ஸ் வணக்கம் சார் வணக்கம் சார் இதே மாதிரி நியூ சொல்லுங்க 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 சார் அவர் குறுக்க பேசலாம் ரே சார் அதான் அவர் பேசுங்க இல்ல நீங்க சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க நான் பாஸ் பண்ணிக்கிறேன் என்ன எக்கோசிஸ்டம்ல இருக்குது சொல்றேன் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்எக்ஸ்ஆர்ஏன்னு சொல்லிட்டு காயின் இருக்குல்ல சார் காயின்ஸ் பத்தி இது பண்ணேன் சரி அதான் அந்த காயின்ஸ் பத்தி என்எக்ஸ்ஆர் வீடியோவே இருக்கும் சார் என்னோட வீடியோவே பாருங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முடிய போட்டுருப்பேன் என்எக்ஸ்ஆர்ஏ வீடியோ ஓ சரி சரிங்க சார் ஒரு 15 நிமிஷம் வீடியோவே இருக்கும் பாருங்க ஆ சரிங்க சார் ஓகே என் போர்ட்போலியோல இருக்கு அது இது இப்போ நம்ம வாங்குறது ஓகேவா வாங்களா 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 11 சென்ட்ல இருக்கு 4 சென்ட்ல இருந்துச்சு ரொம்ப நாளா 29 போயிடு இப்ப 11 க்கு வந்திருக்கு ஆ சரி கொஞ்சம் கொஞ்சமா டிசே பண்ணிக்கலாம் சரி ஆ டிசே பண்ணிக்கலாம் சரி சார் இசட்எக்ஸ் வந்து மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ங்கறனால அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா போகும் சொன்னனால அது அங்கட்டல பை பண்ணேன் சரிங்க சரி சரி நான் உங்களுக்கு கேட்கலாம் அப்படிங்க தெரியல எனக்கு இதான் புதுசா இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் என்ன வெளியில வர வேண்டியிருக்கு அவன் மிக்க போறான்னு அர்த்தம்
எனிதிங் எல்ஸ்? ஹலோ சார். ஹலோ. ஈகன் லேயர் இப்போ புதுசாக ப்ராஜெக்ட் வருது சார், அது பற்றி. நம்ம ரீஸ்டேக்கிங், நல்ல ப்ராஜெக்ட் அது. நல்ல ப்ராஜெக்ட். அது இப்போ இது ப்ரீசேல் போயிட்டு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆ, அதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாங்களா? நிறைய டெஸ்ட் நெட்டே அதை பண்ணியிருப்பானுங்களே, எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலோகேஷனே வந்திருக்குமே. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே அது டெஸ்ட் நெட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் டெஸ்ட் நெட் இந்த சென்ஸ் வந்து இது ஈத்த ஸ்டேக் பண்ணவங்களுக்குலாம் கொடுத்தாங்களே. ப்ரீ சேல் இப்போ என்ன ரேட்டுக்கு போகுது? இது 1 சென்ட்ல போகுதுங்க சார். 1.013 நினைக்கிறேன் சார். ஐகன் லேயரா? ஆ, என்னங்க சொல்றீங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். புரியுதுங்களா? அண்ட் சார், ஒருத்தர் சொன்ன மாதிரி அண்ட் இப்ப ஜிடிஹெச்க்கு வந்து அதுக்கு வந்து இடிஎஸ் தரவே வந்து இது கான்செப்டே தப்பு சொல்லுங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வச்சாலே அது வந்து லைக் ஸ்டேட் பண்ணி அந்த சொல்ல மாதிரி அந்த கான்செப்ட் வந்து எந்த இதுக்கும் இதுக்கு ஒத்துறாது, ஷேர்ஸ்க்கு ஒத்துறான்னு சொல்ல. அந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு எந்த காயின்ஸ் இருக்கோ அந்த வந்து இடிஎஃப்கோ ஷேர்ஸ்க்கு வந்து ஒத்துறாது. ஸோ அது வந்து அந்த கான்செப்டே வந்து அன்னைக்கு எங்கே படித்தேன், ஆனால் ஃபுல்லாக படிக்கிறேன். ஒரு சம்மன் மென்ஷன் இல்லை, ஆக்சுவலி ஸ்டேக்கிங்னு வந்துச்சுன்னு சொன்னாலே அது செக்யூரிட்டியாக தான் கொண்டு போவாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்னு வர்றதுனால தான் அது வந்து எதில் கொண்டு வராங்கன்னு சொன்னால் கமாடிட்டி கேட்டலில் கொண்டு வந்து பிடிசிக்கு இடிஎஃப் கொடுத்தாங்க, அதை அப்ரூவ் பண்ணாங்க. பட் ஆனால் இடிஎச்சுக்கும் பண்ணிவிடுவாங்க, செகண்ட் பிக்கெஸ்ட் காயின். அதனால அதெல்லாம் அதை தாண்டி வந்துருவாங்க. பட் ஆனால் உடனே பண்ணுவாங்களான்னு சொல்லல. அவர் சத்யன் சொன்ன மாதிரி ஏதாவது ஒருத்தனுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு டம்ப் பண்ணி அப்புறமா பண்ணுவாங்க, பிடிசிக்கு பண்ண மாதிரி. ஒரு ரியாக்ஷன் கூட ஆகலையேங்க, மார்க்கெட் ஒன்றுமே நடக்கலையே. அதில் நடந்த மாதிரியே தெரியலையே, அதில் நடந்து அங்கே இடிஎஃப் அப்ரூவ்னாங்க, மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருந்துச்சு, பெருசாக ஒன்றுமே போகலையே. ஒரு ETF அப்ரூவல்னா ஒரு அட்லீஸ்ட் 20% அது அப்பாகும் நம்மள, ஒண்ணுமே ஆகலையே. அவங்க மார்க்கெட் ரொம்ப சின்ன மார்க்கெட் கம்பேர்ட் டு யுஎஸ்ஏ. சின்ன மார்க்கெட்ன்றதை விட இட்ஸ் எ செப்பரேட் மார்க்கெட். அதாவது வந்து ஒரு ஓபன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சுல ஹாங்காங். ஆமா சார், துபாய் எப்படி வந்து ஓபன் மார்க்கெட் இருக்கோ அந்த மாதிரி கிரிப்டோக்கு ஓபன் மார்க்கெட் மாதிரி ஹாங்காங் கொண்டு வரதான் அவங்க முயற்சி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுலேயே பெரிய ரியாக்ஷன் ஆகலையே, பெருசாக அந்த அளவுக்கு ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலையே ETF. பார்க்கலாம். அப்புறம் முன்னாடி ஆக்சுவலி அங்கேருந்து $35 போயிட்டு ஜிபி மாதிரியே இருக்குங்க, எல்லாங்க ஒரே மாதிரி இருக்குது ப்ராஜெக்ட்னு விட்டுட்டோம். அங்கேருந்து ஒரு 1 வீக்கில் $30-$35 $40 $44 போயிட்டு இப்போ 0.6 வந்துருச்சு. அப் அண்ட் டம்ப் தான்.
ஓகே. ஆனா சார் இப்ப இந்த மாதிரி இந்த டீப்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. ஆனா இவ்வளவு இப்ப ஈவன் ஐயன் நெட் கூட வரான் சார். அவன் தான் இப்ப இருக்கு ஹையஸ்ட் இது வச்சிருக்கான் போல, லைக் நம்பர் ஆஃப் சிபி வச்சிருக்கான் ஐவன் நெட். ஆமா ஆமா. இப்ப அவன் கூட காயின் லான்ச் பண்ண போறான்னு வந்து சொல்றாங்க. சோ அவன் வந்தா கூட கொஞ்சம் மேபி அட்லீஸ்ட் இவங்க தான் கொஞ்சம் அத்தென்டிக்கா இல்ல லைக் ரெண்டர் மாதிரி. பட் இந்த மாதிரி பட் ஆனால் உண்மையிலேயே அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஜிபியூ பவர்ஸ் எல்லாம் ரெண்டலுக்கு வாங்குறாங்க அல்லது அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட அவ்வளோ பேர் வந்து அந்த ரெண்டலுக்கு அதை எடுத்து பண்ணுறாங்கன்றதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் ஆனால் அவங்க ஆன் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க ஆன் செயினில் இந்த இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஐம் நாட் ஷுர், இது ஒரு பெரிய நேரேட்டிவாக தான் இருக்குது. அந்த நேரேட்டிவ் வந்து ஏஐயோட சேர்ந்த ஒரு சப் நேரேட்டிவாக வருது. பட் ஏஐ நேரேட்டிவ் அளவுக்கு ஜிபியூ நேரேட்டிவ் போகுமான்றது எனக்கு தெரில. ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்துருச்சு எல்லா ப்ராஜெக்ட்டுமே. அந்த ஜிபியூவில் ஆப்செக்காக இருக்கட்டும், நோடு ஏஐயாக இருக்கட்டும், இன்ஃப்ராவாக இருக்கட்டும், வேற என்ன ப்ராஜெக்ட் நிறையா இருந்துச்சு இது மாதிரி நெட்டன் சார் அந்த இந்ததுன்னு ஏக்கச்சக்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே இப்படி தான் இருந்தது. எல்லாமே கீழே வந்துச்சு. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நின்ன ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ், ரெண்டர், இது ரெண்டு தான். இது ரெண்டு தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நின்றுச்சு. ஆப்செக் கிப்செக் எல்லாமே கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு கீழே எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா 5 ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஜிபியு ப்ராஜெக்டா தான் வந்தது. GPU rental. இப்பயும் பார்த்தீங்கன்னா டெய்லி 2-3 ப்ராஜெக்ட் வருது அதே பேரில். அப்படியே காப்பி பேஸ்ட்டு, அந்த கண்டென்ட்லாம் காப்பி பேஸ்ட் தான். அப்படியே ஃபாண்ட்டை மாற்றுறானுங்க, கொஞ்சம் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை மாற்றுறாங்க, கலரை மாற்றுறாங்க, வெப்சைட்டை போட்டுட்டு வெளில விட்டுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியதாக இருக்குது. அதுவும் சில சொல்லுங்க சார், நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் சொல்லிட்டு நீங்க உள்ள இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாட் ஜிபிடி கூகுள் அவங்க பேரை போட்டுக்கிட்டு அவங்க எப்படின்னா இப்ப வந்து அவங்க ஒரு மாஸ்க் மாதிரி பின்னாடி இருந்து அதுல ரன் ஆகும் ஃப்ரண்ட்ல இவங்க பேரு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் சொல்லி சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 90 ப்ராஜெக்ட் அப்படிதான், ஏஐ ப்ராஜெக்ட்ஸே கிடையாது. சும்மா பின்னாடி ஜிபிடியை வச்சுக்கிட்டு சாட் ஜிபிடியை வச்சு ரன் பண்ண வச்சுக்கிட்டு பண்ற ப்ராஜெக்ட் தான் 90 ப்ராஜெக்ட். 100 ஏகப்பட்ட ப்ராம்ப்ட் இல்லை சார். இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். ஸோ அந்த ஒர்க்கை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணலாம் சாட் ஜிபிடி. நாங்களும் ஒரு ஃப்ரீ 1 hour செஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 டிஃப்ரெண்ட் ஆண்டு எக்ஸ்பிளைன் பண்ணினாரு. ஒன் ஃபர்ஸ்ட் வருஷம் சாட் ஜிபிடி பற்றி என்னென்ன பண்ணலாம், அது ஃபுல் விஷன் வச்சு அதில் வந்து ஒரு பாட் மட்டும் எப்படி பண்ணலாம் சார், ஒரு பாட்டே அவர் கிரியேட் பண்ணி காட்டினாரு. எக்ஸல் நம்ம அப்போ நம்ம எப்படி நம்ம வந்து ஃபார்முலா எதுவுமே எழுதாம சின்ன கிளாஸஸ் நிறைய பேர் ஆன்லைன் நடத்துறாங்க. நீங்க ஈவன் இப்ப யூடியூப் ஆன்லைன் ஒரு 2-3 ஆட் உங்களுக்கு ஃபிக்கட்டா வரும். நான் உங்களுக்கு வந்து சாட் யூஸ் சொல்லித்தரேன், அந்த இதை யூஸ் பண்றேன். ஸோ பேசிக்கலா அப்படியே ஒரு 4-5 தான் இருக்கு. பட் யூட்டிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு இந்த பேசிக் சார் யூட்டிலிட்டி வந்து இதுக்கு நான் அவ்வளவு எக்ஸ்பிளன் பண்ணி பார்த்ததே இல்லை. அதுக்கு என்ன சார் ஏன் தே ட்ரெயின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் தான் உருவாக்கி தர போகிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறத வச்சு சாட் ஜிபிடி ப்ராடக்ட் லைக் ஜெமினாய் இதெல்லாம் கொண்டுட்டு வராங்க. பட் இது வந்து பார்டாக இருக்கட்டும் இதெல்லாம் கொண்டு இவங்க வந்து தே யூட்டிலைஸ் தி நெட்ஒர்க், அதாவது வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி ஏ க்ரியேட்டிங் அ ஹியூஜ் நியூரல் நெட்ஒர்க். அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட்,
சாட் ஜிபிடி மாதிரியோ பாடு மாதிரியோ ஜெமினாய் மாதிரியோ ஒரு ப்ராடக்ட் கிடையாது டாவுன்றது. அதுல பில்ட் ஆக போறது தான் ப்ராடக்ட்ஸ் வரும். இது வந்து இந்த பேஸ் லேயர் தான் டாவுன்றது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். மார்பியஸ் ஏஐ டோக்கன் சர்க்குலேட் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா வந்துருச்சு. 73 இருந்து இப்ப என்ன ரேட்ல இருக்கு? இப்போ 83 சார். 83 பார்க்கலாம். நான் ஒன்றும் பார்க்கல, யூனிஷாப்ல மட்டும் தான் அவைலபிள். ஆமா சார், வால்யூமே இல்லை சார் சுத்தமாக. அது $60 $83 குள்ளேயே அது மூவ் ஆகிட்டே இருக்கு. கீழே வரட்டும், இப்பெல்லாம் எடுக்க வேண்டாம். ஆமா சார், நானும் ஒரு $30 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த கோட் இப்போ கம்ப்யூட் ஃபோர் நாலா பிரிச்சிருக்காங்க சார், கம்ப்யூட் ப்ரொவைடர்ஸ், கோட் ப்ரொவைடர்ஸ், அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ரொவைடர்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி. இப்போ கம்ப்யூட்டும் கம்யூனிட்டி வரலன்னு சார், கோட் ப்ரொவைடர்ஸும் கேபிட்டல் ப்ரொவைடர்ஸ் மட்டும்தான் ஒரு வாட்ச் இருக்கு. அவங்க எல்லாமே வித்துடுறாங்க, கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. ஓகே ஓகே. ஏற்கனவே ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தவங்களுக்குலாம் கொடுத்துருப்பாங்க, அதை வித்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா சார், அது க்ளைம் பண்ணலாம். அவங்க மெயின் கோட் ப்ரொவைடர் எடுத்திருக்காரு, அவங்க டெலிகிராம்ல மாடரேட்டர் மாதிரி. ஓகே. அவரே $300,000 வர்த் ஆஃப் செல் பண்றாரு ஃபர்ஸ்ட் டே. ஓ சரி சரி. அவர் என்ன பண்றாருன்னா, அதை செல் பண்ணி ஃபுல்லா ஈட் வாங்கி திருப்பி அதை ஸ்டேக் கீட்ட மாதிரி மறுபடியும் ஸ்டேக் பண்றாரு. ஓ பாப்போம், கீழே வரட்டும். பிரைஸ் ஹைல தான் இருக்கு. ஓகே 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 சார். பிட்காயின் சார் டாவ் கீழே வந்துட்டே இருக்கு சார். அது ரிசீவ் பண்ணிக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. 330 வந்தது, 280 260 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் உண்டு. மார்க்கெட் கீழ வந்து 260 வரைக்கும் வந்து கீழ வரும்போது. ஓகே ஓகே சார். நான் அது 700 ல இருந்து கீழ வரும்போது நான் நிறைய டிசிஏ பண்ணிட்டே வந்தேன். இப்போ கேஷ் கம்மி ஆயிடுச்சு. ஓ 700 ல இருந்து பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏன் அவ்வளவு ரேட்ல போய் பண்ணீங்க? இல்ல சார், இல்ல 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 சார், நான் $50 வாங்கினேன். அதுக்கப்புறம் 700 ல இருந்து கீழே $50 $70 வாங்கினேன். சரி 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 சரி. $570 ல வாங்கினேன், அதுக்கப்புறம் $450 ல வாங்கினேன். ஸ்டேக்கிங்ல இருக்கு, அட்லீஸ்ட் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் அது வந்துட்டு இருக்குல்ல. ஆமா சார், ஸ்டேக் பண்றது மாசம் ஒரு டாவ் மேல வருது. ஓகே ஓகே. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. ஓகே ஓகே. ஸ்டேக் பண்ணி நீங்க விட்டுருங்க, மாசம் ஒரு டாவ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு $400 உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, விட்டுருங்க. ஆமா சார். பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உள்ள பணத்தை கொண்டு போகாம அதே நீங்க பர்சேஸ் பண்ணலாம். ஆமா, நியூ ப்ராஜெக்ட்ஸ்ல போறப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் கூட நீங்க பாத்துக்கலாம். ஓகே சார். என் ஆவரேஜ் பை கம்மியிட்டே வருது சார் இந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் நல்ல. இப்போ என்னோட ஆவரேஜ் பை வந்து 180 கிட்ட இருக்கு. ஓகே 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 ஓகே. மா ரிவார்ட்ஸ் உள்ள வந்துட்டே இருக்குல்ல. ஒன்னு அது ஒன்று, இன்னொன்று வந்து இன் கேஸ் வந்து மார்க்கெட் டிப்ல இருக்கும்போது அந்த பணத்தை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்ல 30x பண்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லையும் போட்டுக்கோங்க, அதிலே வச்சுட்டு இருக்காதிங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணி ஆனால் பிட்டன் சார் விற்க மனசே வரும். அப்படி பண்ணாதீங்க. எந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டும் லவ் பண்ணாதீங்க. ஆமாம் சார், இட்ஸ் ஆஃப்டர் ஆல் அ கிரிப்டோ ப்ராஜெக்ட், தட்ஸ் இட். எண்ட் ஆஃப் தி டே மணி மேட்டர்ஸ். தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, பணம் வந்துருச்சா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, தட்ஸ் ஆல். அதை விற்க மனசு வரலன்னா கடைசி வரைக்கும் விற்க மாட்டீங்க, இப்பயே சொல்லிட்டேன். கொஞ்சம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இன்கம் வருதா, அந்த இன்கம் வச்சுக்கிட்டு பேசாம விடுங்க. உங்களுக்கு ரெகுலராக ஒரு $400 சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 80 rupees வச்சா கூடவே 30-35,000 rupees ஆகிடுது. மந்த்லி ஒரு $35,000 இப்போ இருக்க ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சப்போஸ் ஒரு $800 போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு $80,000 மந்த்லி, அது ஒரு சேலரி மாதிரி உங்களுக்கு ஆகி போச்சுங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே சார். மந்த்லி ஒரு ஒரு பெரிய இன்கமா இருக்கும், அப்படி பண்ணிக்கோங்க. ஓகே சார், தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. சார் ஹலோ, 1 இன்ச் ப்ராஜெக்ட் எப்படிங்க சார்? 1 இன்ச் 1 இன்ச்ல ரொம்ப பழைய டெக்ஸ்ங்க அது. ஓரளவுக்கு நல்ல டெக்ஸ். ப்ரோ நிறைய வச்சிருக்கீங்களா? இல்ல சார், நல்லா பவுன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் கம்மியா வாங்கிருக்கேன் சார். அதான் கேட்டிங்க. பழைய டெக்ஸ் அது. ஏன் புது டெக்ஸஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஓகே சார். அதே மாதிரி T98 சார். அதுவும் அதே தான். பைனான்ஸோட எல்லாம் பழசு. போன புல்ல வந்தது, போன புல்லோட பேசும் பொருளாக இருந்தது. இந்த புல்லாம் அது பெர்ஃபார்ம்லாம் பெருசாக பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்த்துக்கோங்க, பண்ணோம், பெருசாக பண்ணாது. ஆமாம், அது கிட்டத்தட்ட 10 பில்லியன் வெளியில தான் இருக்கு. அது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செலஸ்டியா அண்ட் போல்காடாட், ஐ மீன் சாரி பாலிகோனோட எக்கோ சிஸ்டமில் வருது. உள்ளுக்கு ஓகே, அதான் ஃபேர் லான்ச்சாக தான் இருக்குது, பட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு. ஒரு சென்ட் நம்ம தான் 002 002 அதை ப்ரைஸில் பார்த்தேன். ஆனால் வந்து ஃபேர் லான்ச் காயினாக தான் இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். ஓகே சார், ஓகே சார். ஃபுல்லி டோட்டல் மேக்ஸ் சப்ளை, டோட்டல் சப்ளை, சர்க்குலேட்டிங் சப்ளை மூணுமே ஈக்குவலாக தான் இருக்குது. 10 பியும் வெளியில் தான் இருக்குது. எதுவும் டீமுக்கு இதுக்கெல்லாம் எதுவும் அலோகேட் பண்ணலை. அதெல்லாம் அந்த விஷயம்லாம் நல்லா தான் இருக்குது. அது பாருங்கள், ஏன்னா டீமுக்கு விசிக்கு ஃபவுண்டருக்குன்னு ஒதுக்கி வைக்காமல் டோட்டலாக வெளியில் இருக்குது. யாருக்கும் எதுவும் கிடையாது, எந்த இதுவும் வந்து ரிசர்வ்லலாம் வச்சுக்கலாம். டோட்டலாக எல்லாத்தையும் வெளியில் விட்டு ஓரளவுக்கு ஓகே. இனிமேல் ப்ரைஸ் ரொம்ப கீழெல்லாம் போகாது. ப்ரைஸு அப்படி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு அப்படியே போனாலும் சீக்கிரம் வந்துடும் மேலே. ஆனால் வந்து அந்த கம்யூனிட்டி தான் ரன் பண்ணணும். அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து, கிட்டத்தட்ட ஒரு 4 lakh பீப்புள் இருந்தாங்க இதில், ட்விட்டரில். டிஸ்கார்டு அவங்க ஜிட்டப்ஸ்லாம் நான் பார்க்கல. ட்விட்டரில் மட்டும் பார்த்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர்கிட்ட இருந்தாங்க அவங்க கம்யூனிட்டி. ரைட் சார், ஓகே. அது கொஞ்சம் கம்யூனிட்டி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்க. இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ராஜெக்ட் நல்லா போகும். இது மாதிரி ப்ராஜெக்ட், கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ராஜெக்ட், கம்யூனிட்டி ட்ரைவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ரைட் சார், ஓகே சார், ஓகே சார். அப்புறம் ஜிஎல்எம்ஆர் மேலே வருமாங்க சார்? இன்டர்ஆப்ரபிள், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காயின் தான் அது. டாட் எக்வசிஸ்டமில் மாட்டினால பெருசாக போகலை, கீழே தான் இருக்குது. நல்ல ப்ராஜெக்ட் வச்சுருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார். இந்த ஆர்ஜின் ட்ரையல் ட்ராக் டிஆர்ஏசி சப்ளை செயின் இப்போ ஏஐ வேறு மாற்றிக்கிட்டாங்க. நல்ல ப்ராஜெக்ட் தான், ரொம்ப முன்னாடி அதை சொல்லியிருக்கேன், நல்ல ப்ராஜெக்ட்டுன்னு. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா போச்சு, மறுபடியும் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நடுவில் இப்போ ஏஐ பற்றி அதை பேசுனதுனால கொஞ்சம் பெருசாக மேலே மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நல்ல ப்ராஜெக்ட் தான் அது, ஆர்ஜின் ட்ரையல். சார் வணக்கம் சார், கணேஷ் பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்கள் சார். இந்த ஷார்ட்மெல் நீங்கள் எப்படி நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பேசுகிறப்ப 12 வந்துருந்தது, போயிட்டே இருக்கு சார். 10 கொஞ்சம் எடுத்து. ஓகே, அது அதான் நானும் அப்படியே பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். பட் கேப்பிட்டல் ரிலீஸ் பண்ணலையா? இல்லை சார், இன்னும் பண்ணல, நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். 44 போச்சேங்க. ஓ இல்லை சார், அப்போலாம் நான் எடுக்கவே இல்லை. இன்சியலாக சொன்னப்போ அதை எடுக்கல. ஓ சரி 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 சரி. அவாக்ஸ் பில்ட் ஆனது தான் அது. நேற்று கூட நான் 10 எடுத்தேன். 10.47 கொஞ்சம் எடுத்தேன்னா வந்தது 0.1047 அதுவும் இருந்தது. கொஞ்சோண்டு எடுத்தேன் அதை. சரி, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எடுப்போம்ட்டு. அதை விற்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே. இந்த கேப்பிட்டல் முன்னாடியே முன்பு லாஸ்ட் டைம் நான் சொல்லும்போது எடுத்தேன், கேப்பிட்டல் ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாமே. ஏன்னா 16 cents நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசும்போதும் அங்கேருந்து வந்து 40 வரைக்கும் போயிட்டு, மறுபடியும் 20 வந்துட்டு, மறுபடியும் 35 போயிட்டு, மறுபடியும் 20, 18 இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இப்போ தான் ரொம்ப லோவாக வந்தது. நான் கொஞ்சம் லேட்டாக எடுக்க ஆரம்பிச்சதுனால அது பிரின்சிபல் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா ஷூட்டிங் கேம் தான் அது, கேம் விளாண்டவங்க நல்லா இருக்குன்னு நாங்கள் அதை வந்துடும். 20 cents ஈஸியாக வரும், நீங்கள் வைத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே.
சார், அப்புறம் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருந்தேன் சேட்டில், இந்த ஆக்சுவலி ரியோ வந்து அந்த ரியோலியோ சைட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன் சார், அண்டர் எக்ஸல் ஸ்டெல்ல செயினில் வந்து மூவ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வித்தியாசமாக வருது சார் ரிவார்ட்ஸ். இப்போ ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் லெட்ஜரில் வச்சுருந்தப்பெல்லாம் அல்கோல வச்சுருந்தப்போ ஒரு நாளைக்கு கரெக்டாக ஒரு என்ட்ரி தான், மல்டிபிள் டூப்ளிகேட் என்ட்ரி பண்ணுறீங்களா? எல்லாருக்குமே எல்லாருக்கும் அப்படி தான் காட்டுது. ஓகே 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 ஓகே, எல்லாருக்கும் அப்படி தான். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நேரில் பார்த்தா எக்ஸல்ல எக்ஸல்ல வருது சார் எனக்கு. ஆ, எக்ஸல்ல வருது, எக்ஸல்ல எனக்கு எக்ஸல்ல வருது. ஓ, 0.00 ஒரு 00 சம்திங்ல போட்டுட்டு இருக்கான். அது எதுக்கு சார் கொடுக்கணும்? உள்ளுக்குள்ள எக்ஸல்ல இருக்குல்ல நம்மள்ட்ட. இல்ல, என்ன என்கிட்ட எக்ஸல்லமே இல்ல. நான் வந்து BNB ல இருந்து டைமண்ட்ஸ் அண்ட் நெட்வொர்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க ஏதோ எனி ரீசன் பர்டிகுலர் ரீசன்ஸா இல்லாட்டி இல்ல இன்னும் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணல. 79 சென்ஸ் இருந்துச்சு, நானும் ஸ்வாப் பண்ணி ஸ்வாப் பண்ணி பார்த்தேன், லிக்விடிட்டி இல்லை, ஸ்வாப் ஆகல. வச்சுட்டேன், இப்போ ஏதோ பைபிட்லயோ எதுலயோ ஒன்னு லிஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீக். பட் நிம் நெட்வொர்க்கே அது ஒரு தனி செப்பரேட் செயின் தான் சார், அதுலேயே வச்சுக்கலாம்ல. அதுலேயே வச்சுக்கலாம், நம்ம வேணா நான் மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம்னு பார்த்தேன். எக்ஸ்சேஞ்சில் இல்லை இல்லை, ஸ்வாப் பண்ணிவிட்டு வெளில கொண்டு வந்துடலாமான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்போ கிடக்கட்டும்னு விட்டாச்சு. அந்த பர்பஸ்க்காக தான் நான் சொன்னது, இல்லை நான் பேசாமல் விட்டுருப்பேன். நான் விட்டுட்டேன், சரி எக்ஸ்சேஞ்சில் வந்து அப்புறம் பார்த்து போட்டேன். அது என்ன? ஓகே சார், ஓகே. எவ்வளோ கொடுத்தேன் நான்? 60 நம்ம தான் ஸ்டேக் பண்ணி வச்சுருந்தேன், 61. எனக்கு 82 காயினாக நம்ம கொடுக்கலாம், 10 AM அவ்வளோதான் வந்தது. வரும் இந்த மேக்ஸிமம் நம்ம எல்லாமே வந்து வாலெட்டு மூவ் பண்ணிடுறோம். இந்த ஸ்பேஸ் மேஸ் மட்டும் அந்த எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்ச்லயே நான் வச்சிருக்கேன். கொடுத்துருந்தானே அவன் சைட்ல, நான் உங்களுக்கு அமைச்சிருந்தேன் ஸ்மெஸ் வாலெட்டுன்னு ஒண்ணு, அது நல்லா இருக்கா பாத்தீங்களா? அது சும்மா நான் பார்த்தேன் சார், இதுதான் கம்யூனிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. அவன் ஸ்பேஸ் மெஸ்க்காகவே டெவலப் பண்ணிருக்கானுங்க. பட் ஆனா அவனோட அபிஷியல் சைட்ல அவனுக்கு லிங்க் கொடுக்கல. கிடையாதா? சொல்லுங்க மாத்தலாமா சார், அமிச்சிடலாமா ஸ்பேஸ் மிஷன் கேட்டு இருந்தாங்க. இருங்க, அவர்கிட்ட அவர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நல்லா இருந்தா பார்க்கலாம், எல்லாரும் மாத்திக்கலான்ட்டு. நல்லாதான் சார், நல்லாதான் இருக்கு. ஓகே, அப்ப நான் பாக்குறேன். கம்யூனிட்டியும் போய் பார்த்துட்டேன், ட்விட்டர்ல எல்லாமே கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நான் செக் பண்றேன். சார், அப்புறம் அந்த ஸ்பேஸ் மைக்ரோசாஃப்ட் விஷன் வந்து நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, அதை விட டெக்டம் தான் நீங்க பிலீவ் பண்றேன்னு ரொம்ப கீழ வந்துருச்சு. அது ஆல்ரெடி என்ட்ரி ரொம்ப கீழ போயிடுச்சு. வேணா இப்ப டிசி பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. இது மாதிரி ரொம்ப கீழ போகும் போது தைரியமா போடணும். அது போக மேல நம்ம ஈஸியா 1x பண்ணிடும். நான் என்ன என்ட்ரி பண்ணல. ஒன்பது வந்துச்சு, 7 வந்துருச்சு.
ஆமா 7.4 ல கூட நிறைய ரிப்போர்ட் பாத்துக்கங்க. ஓகே 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 ஓகே. சும்மா கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். டெக்டமு நல்லா கீழ வந்தானே. ஆமா டெக்டமு நான் டெக்டம்ல முன்னாடியே பிரின்சிபல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன பாருங்க. சரி சரி. எந்த கேண்டி சொல்றீங்க? இது ஸ்பேஸ். ஸ்பேஸ். மைக்ரோவிஷன். மைக்ரோசாஃப்ட். L2 BTC ல L2 னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த ப்ராஜெக்ட் மேல பெருசா நம்பிக்கையே இருக்கிறது இல்லை எப்பவுமே எனக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட் மேல அலர்ஜியா ஓடுவேனா. நாடா ப்ராஜெக்ட் இது. இப்ப பார்த்தா அதே மாதிரியே கீழே என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அதுல, என்ன ஃபட் அதுல, ஏன் இவ்வளவு கீழே வந்தது? ஒரு $40 இருந்து $8 வந்திருக்கேன். தெரியல சார் என்ன ஃபட்டு. பேட் நியூஸ் எதுவுமே நானும் பார்க்கல. இல்ல ட்விட்டர்ல ஏதோ ஃபட்டு ஃபட்டுனு போட்டுருந்தா, என்ன ஃபட்டுன்னு சொன்னா ஃபட்டு ஃபட்டுன்னு போட்டுருந்தானுங்க. நான் அதை மட்டும் தான் பார்த்தேன். அதை நான் ஃபாலோ பண்றது இல்லை, அதனால அதிகமா பாக்கல. அப்புறம் தான் உள்ள போய் பிரைஸ் பார்த்தேன், 9 இருந்தான். அப்புறம் சரி இப்போ இன்னும் கீழே வரட்டுன்னு பார்த்தேன், 7 வந்தான். அப்புறம் எடுக்கவே இல்லை. சரி பாப்பா 8 இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 8 நடுவில் மிடில் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆனால் எடுக்கலாம், போயிடும். இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போனோம்னா தான் தைரியமாக ஒரு ஈஸியாக ஒரு 1x கிடைக்கும். சொல்லுங்க சார், இந்த ஏகேடி ஆகாஸ் எஃப்இடிலாம் வந்து காஸ்மோஸில் நான் ஸ்டேக்கிங்கில் போட்டுருக்கேன் சார், அந்த ஓன் நெட்ஒர்க்கில். ஸோ நல்லா ரிவார்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு சார். இப்போ இந்த BTC 73 போனப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மினிமம் 22 days அன்லாக்கிங். ஆமாம். ஸோ 73 போனப்போ சரி நம்ம எடுத்து, ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக வெளியில் வர ஐடியாவில் தான் இருக்கேன் நான். சரி சரி சரி. ஸோ ஒன்று அப்பயே ரிலீஸ் பண்ணி வச்சுருந்தேன், பட் அது திருப்பியும் பிடிசி கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பியும் ஸ்டேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ பண்ணலாமா சார்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா நமக்கு பீக் போகிறதுக்கு? உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன, 1x இருக்கீங்களா, என்னத்தில் இருக்கீங்க? அதெல்லாம் நான் பிரின்சிபல் ரிலீஸ் பண்ணது சார், சும்மா ஸ்டேக்கிங்கில் போட்டு வச்சுருந்தேன். ஏகேடி எஃப்இடிலாம் பெருசாக என்ன ஒரு 14% கொடுப்பான்னு நினைக்கிறேன். 14-15%. ஆமாம் சார், மாதத்துக்கு ஒரு 2 AKT வந்துட்டு இருந்தது. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அதுக்கு அப்ஸ் டவுன்ஸ் வைத்தீங்கனாலே ஒரு 10 எடுத்துடலாம் மாதம். ஓகே ஓகே, அப்படி பண்ணிக்க. தரா ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். எப்பயாவது சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது ஒரு ஆட் டிராப் ஓட பெரிய ப்ராஜெக்ட் அதுல பில்ட் ஆக போகுது, அதுல வருதுன்னு சொன்னா நீங்க ஸ்டேக்கிங் பண்ணி வைக்கிறதுல ஏதாவது அர்த்தம் உண்டா? சும்மா ஸ்டேக்கிங் பண்ணி வைக்கிறதுக்கு மேபி எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதுக்கு பதிலாக சேஃபாக வச்சுக்கலான்றதுக்கு வேணா நீங்க வச்சுக்கலாம். மற்றபடி வந்து நீங்க இன் கேஸ் வந்து அந்த 1-2 AKTக்காக நீங்க ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு, அதை நீங்க ஒரு ஒரு லோல ஒன்று வித்துட்டு, ஐ மீன் ஹைல வித்துட்டு லோல வாங்கினீங்கனாலே ஒரு 50 வித்துட்டு வாங்கினீங்கனால 2-3 ஈஸியாக கிடைச்சிடும் ஒரு நாள்ல எக்ஸ்ட்ரா. ஆமாம் சார், நீங்கள் அது அந்த பிளானை ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கு அப்போ அது மாதிரி பண்ணாதீங்க. சரி, இந்தியாவில் பிரச்சனை இருக்குன்றதுக்காக தான் என்ன பண்ணா எல்லாத்தையும் வேலெட்டு கொண்டு போனாங்க. இங்கே எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிட்டு என் நேரம் வேணாலும் இந்த எந்த எக்ஸ்சேஞ்ச் தான் மூடுவான், எக்ஸ்சேஞ்ச் ஆவோ ஆகுது ஓப்பன் ஆகாமல் போயிருதுன்றதுக்காக வேலெட்டுக்கு மூவ் பண்ணிக்க சொன்னேன். இப்போதைக்கு இது உங்களுக்குலாம் அங்கே பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே 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 சார். இந்த லிங்கோன் ஒரு நியூ RWA ப்ராஜெக்ட் பார்த்துருக்கீங்களா சார்? ரொம்ப ஹைப்ல இருக்கு. லிங்கோன்னே ப்ராஜெக்ட் பேரா? ஆமாம் சார், லிங்கோ. அது ரொம்ப ரிவார்ட்ஸ் பேஸ்டு ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ்னு ஒரு சொல்கிறாங்க சார். ஸோ எனக்கு அனுப்பிச்சு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேமிஃபைட் RWA பவர்டு ரிவார்ட் எக்கோ சிஸ்டம் போடுறது. நானும் ரொம்ப உள்ள போய் பார்க்கல. அனுப்பிச்சு விடுங்க, பார்க்குறேன். பார்த்தது இல்லை. ஓகே சார், நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சுடுங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன், நான் கூட ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ சும்மா ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்க்காக தான் நான் கேட்குறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த யூடியூப்பில் வந்து அந்த கிரிப்டோ ரிலேட்டடு சேனல்ஸ்லாம் வந்து யூடியூப் AI வந்து டெலிட் பண்ணு சார், ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்ஸிமம் இந்த ஏர்ட்ராப் பற்றி சொல்கிறவங்க அதெல்லாம் டெலீட் ஆகிட்டு. இதெல்லாம் எனக்கு பெரிய கார்ப்பரேட் பேக்கிங் கூட நடக்குமா சார்? என்னென்னு எனக்கு ஒருவேளை அல்கோரிதம்ஸ் வந்து அதை மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. யூடியூப் அல்கோரிதமில் இந்த சில வேர்ட்ஸோ இல்லைன்னா சில பர்டிகுலர் கண்டென்ட்டோ, இந்த கண்டென்ட்லாம் இருந்ததுன்னு சொன்னால் யூடியூப் அந்த கைட்லைன்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வயலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. அது யூஸ்வலாக நடக்கிறது தான், நாட் ஒன்லி கிரிப்டோன் கிடையாது, வேறு நிறைய விஷயங்கள் நடக்கும். அது இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்குள்ளே இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்காது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், இஃப் யூ வயலேட் தோஸ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், தே நேச்சுரலி ரிமூவ் தோஸ் வீடியோஸ். அது வந்து நடக்கும், எப்பவுமே நடக்கும். நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட கேட்டீங்க, இதுதான் கேட்டிங்களா அன்றைக்கி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க? ஆமாம் ஆமாம். என்ன இவர் சார் அதை கேட்குறாரு என்னன்னு தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அந்த மாதிரி நடக்கும் தெரியலையே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே, அது நடக்கும். கைட்லைன்ஸ் படி போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இஃப் யூ வயலேட் சர்டன் கைட்லைன்ஸ் வாட் யூடியூப் ஹேஸ் ப்ரொவைடட், அதை நீங்கள் ப்ரீச் பண்ணும் போது தான் இந்த ப்ராப்ளம் நடக்கும். ஓகே 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 சார். யாருக்கு நடந்தது அந்த இவரா? நீங்கள் சொல்லிட்டு ஏர் ட்ராப் அவருக்குதா?
ஆமா சார், அவருக்கு நடந்தது அவருக்கு பயங்கர சப்போர்ட் இருந்ததுனால உடனே ரிலீஸ் பண்ணிட்டான். ஓகே ஓகே ஓகே. அப்புறமேட்டு திருப்பி இன்னொரு ஏர்ட்ராப் பத்தி பேசுறவன் பாக்ஸ் மைனிங்னு ஒருத்தருப்பான், அவனோட ஏதாவது காப்பிரைட்ஸ் இருந்திருக்க போது அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்திருக்கும் இல்லாட்டி. ஏன்னா யூடியூப் வயலேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சில சென்சிட்டிவ் கண்டென்ட்டை பேசுறதோ அது மாதிரி இருந்தால் தான் வரும். ஏர்ட்ராப் பற்றி பேசுறதுக்குலாம் வர சான்ஸ் இல்லை. ஒன்று அவருக்கு வந்தந்த காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கணும், ஏதாவது சின்ன சின்ன கிளிப்பிங் கிப்பிங் எடுத்து போடுறதுல எவனாவது ஒருத்தவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம், அதனால ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். மேபி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சென்சிட்டிவ் கண்டென்ட் ஏதாவது சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா அந்த எஃப் வேர்ட்ஸ் ஏதாவது பேசியிருப்பாங்க அதிகமாக. அது இருந்தாலும் இது நடக்கும். கிரிப்டோன் இருந்திருக்காது, மேபி இந்த இந்த ரீசன் கூட இருக்கலாம். ஐ எம் நாட் ஷுர், எனக்கு தெரியல என்னன்ட்டு என்ன ரீசன். பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பேக்ரவுண்டில். ஓகே சார், ஓகே 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 சார். இப்போ லாஸ்ட் ஒன்று, இப்போ இந்த கெப்லரில் வந்து நான் வந்து வாலெட்டில் வந்து எல்லாமே ஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் செலஸ்டியா, காஸ்மோஸு, அப்புறமேட்டு டியா, சில இதெல்லாம் வந்து நம்ம ஹை லெவலில் நம்ம பார்க்காத ஒரு ஏர் ட்ராப்லாம் அப்படியே லான்ச் ஆகிட்டே இருக்கு சார் என்னோட. ஆனால் அதுக்கெல்லாம் எதுவுமே வேல்யூவே இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஆர்ஓ, ஓஸ்மோ, டிஓஆர்ஓ, டோரா, கேஓஜிஏ, இதெல்லாம் இருக்கு சார். ஏதோ ஒரு அமௌண்ட்ல இருக்கு, ஆனால் எதுக்குமே வேல்யூ இல்லை சார். இல்லை அது சும்மா NWIF. ஆமாம் ஆமாம், அது சும்மா ஒரு 40-45 இது, அதில் ஏதோ சும்மா 0.00 ஏதோ கொடுத்துட்ருப்போம், ஒரு வேல்யூமே இருக்காது. அது சும்மா அது அது சும்மா ஏதோ ஒன்று பேருக்கு கொடுப்பான் வச்சிருக்கிறதுல, பட் அவன் அஃபிஷியல் ஏர் ட்ராப்னு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ தேங்க் யூ சார். சொல்லுங்க, எக்ஸ்டென் நியூரா என்ட்ரி எடுக்கலாமா சார், உங்கள் ஒப்பீனியன் சார்? எல்லா வாட்டியும் ஒவ்வொரு வாரமும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராக இந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. பாருங்கள் ரொம்ப கீழே இருந்தால் எடுங்க. ஆ சார், ரொம்ப கீழே வந்துருக்கு, இப்போ 0.15% வந்துருக்குங்க. ரொம்ப கீழே இருந்தால் எடுங்க, ரொம்ப கீழே இருந்தால் எடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாயில், அதுக்கப்புறம் நிறைய இருக்கேன். இருக்க கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராஜெக்ட் இருக்கு ஆர்டபிள்யூல. தேவைப்படும் மாத்திட்டாங்க. வாம்போல் இப்ப கூட 54 வந்துச்சு, வாங்க கொஞ்சம் எடுங்க. ஓகே ஓகே சார், இப்ப ரொம்ப சைடுவேஸ் போயிட்டு இருக்கு ரிலீஸ் ஆனதுல இருந்து, சடனா பம்ப் ஆகும், அதனால கொஞ்சம் எடுங்க.
கீழே தான் இந்த 40 to 50 ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. 40 to 50 70 போச்சு, மறுபடியும் இப்போ 50K வந்துருச்சு. சார் இது ஹலோ டோக்கன் வந்து நான் ஒரு 7 cents வாங்கியிருந்தேன் சார், அது இப்போ கொஞ்சம் டம்பா இருக்கு, அது அதை பற்றி என்ன சொல்றீங்க சார்? ஹலோ ஹலோ லேப்ஸ் வந்து நடுவில் ஒரு 20 cents கிட்ட போச்சு, அப்பயும் விற்கல நீங்க? ஆமா சார் போச்சு சார், நான் சரி இன்னும் போகும்ட்டு. ஏன்னா ஜான்வரியில வந்து தே ஹேட் அன் ஈவெண்ட், ஒரு ஒரு டிவி ஷோ ஒன்று இருந்தது, அந்த டிவி ஷோ வந்த போதும் இட் பம்ப் அரௌண்ட் 20-22 cents கிட்ட போச்சு. ஏன்னா 3 cents என்ன அங்கே போச்சு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ல என்ன போச்சு அது 1-2 cents வந்துருச்சு. போகும் ஓரளவுக்கு, சப்ளை நல்ல சப்ளைல தான் இருக்கு அது, ஓரளவுக்கு வெளியில ஒரு 70% சப்ளை வெளியில இருக்கும். ஓகே ப்ராஜெக்ட் தான் அதுவும். ஒரு வீடியோல சொல்லி உங்களுக்கு மொபைல் கேமிங்ல. ஆமா சார் அதுதான் சார் வாங்கியிருந்தேன். இப்போ இப்போ டிசி பண்ணலாமா இல்ல அப்படி அதுல இருக்கலாமா? ஒரு $150 வாங்கினேன் சார். சரி அது இப்போ டிசி பண்ணலாமா இல்ல? இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கு? அந்த $150 இப்போ எவ்வளவு கட்டணும் உங்களுக்கு? ஒரு 20% இதுல காமிக்கு டவுன்ல இருக்கா? மைனஸ். ஆமா 20% மைனஸ்ன்றது நார்மலா எல்லா காயினுமே அப்படி தான் இருக்கு. விட்டுருங்க. If you really wanted to buy more tank coin, you can go there and update it. Okay. Then, you said 2x punishing. I didn't get it. I saw the coin in the very low supply. Sir, punishing, sir. Low supply. There was a Binance chain. And the project actually. Very low supply. The price was very low. I saw the 2x punishing. Sir, 2x is gone. Sir, you said it. Sir, sir. அதுக்கப்புறம் ஒரு 1-2 weeks வந்து ஒரு 2x பண்ணிச்சு சார், அப்புறம் கீழே வந்துச்சு சார். நாங்கள் தெரிலங்க, நான் எடுக்கலங்க, அது வந்து மைனான்ஸ் செயினில் இருக்குன்றதுக்கான வாட்ச் லிஸ்ட்லேயே வச்சிருந்தேன், நான் எடுக்காம விட்டுட்டேன். மறுபடியும் அந்த பழைய பிரைஸ்க்கே வந்துருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. தெரில எனக்கு சார். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன நீங்கள் சொல்லியிருக்கும் போது நான் நீங்கள் சொல்லி அப்புறமேட்டு தான் பார்த்து 8x பண்ணுது சார். அது 8x பண்ணுது, ஆனால் டக்குன்ட்டு அது இதுவாயிருச்சு சார், உடனே ட்ராப். இல்லை அது சப்ளை கம்மியாக இருக்குது, மேலே போய்ட்டு உடனே கீழே வந்திருக்கும். அது மாதிரி ப்ராஜெக்ட் வாலட்டைலாக இருக்கும், அப்பப்போ போட்டுட்டு வெளியில் எடுத்துடணும். ஓகே 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 சரிங்க 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 ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். MNW எடுக்கலாமா சார்? MNW மார்ஃபஸ் நெட்ஒர்க் சப்ளை செயின்ல இருக்கு. நான் அந்த ப்ராஜெக்ட் தான் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத ப்ராஜெக்ட்ஸ் தான் மார்ஃபஸ் நெட்ஒர்க்கு, இடபிள்யூடி, வாட் இஸ் தட் லூப், அதுக்கப்புறம் ஏ0. ஓ 3 cross பண்ணி வச்சா பரவாயில்லையே. ரொம்ப நாளா 2D இருந்துச்சு, 1.6 2.83 வந்துருச்சா பரவாயில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேல போயிருக்கு. இவன் 40 cents இருக்கானா? ஆமா சார் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண. சப்ளை ஃபுல்லா வெளியில இருக்கு. 86 million தேங்க்யூ சார். சாலிடா ஏதாவது 10x கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க. மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடுங்க இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில். இந்த டாப் 300 இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் 10x பண்ணிவிடும். அதனால் டோன்ட் வரி.
நியர் ப்ரோட்டோகால் மேட்டிக்லாம் 10x பண்ணுறச்சு, ஏன்னா ஹை மார்க்கெட் கேப்பாக இருக்கு. மேட்டிக்லாம் பண்ணுமா என்னன்னு தெரியல. ஏற்கனவே இப்போ இருக்கிற மார்க்கெட் கேப்பு பெருசாக இருக்கும், கொஞ்சம் மார்க்கெட் கேப்பையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 200 million 500 million அது மாதிரி இருக்கிறதா பாருங்கள். 100 million கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதேமாதிரி அதோட நேரேஷன் நல்லாயிருக்கணும். அந்த மாதிரி ரோ மார்க்கெட் கேப்பை பார்க்கும்போதும் நேரேஷனும் நல்லா இருக்கணும். அட்லீஸ்ட் இட்ஸ் சர்வைவ் அன்டில் தி புல் மார்க்கெட். அது வரைக்கும் அந்த நேரேஷன் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கணும், தொய்வு இல்லாமல். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பில்லியன்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப்பை பிடிக்கும். அப்போ தான் 30-40x 20x கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து ஒரு அதாவது வந்து சேஃபாக பிரச்சனையே இல்லாமல் மூவ் ஆகி போயிடுனா கேமிங் போயிடுங்க. கரெக்டான கேமிங்கில் ஒரு ரெண்டில் போடுங்க, கரெக்டாக சின்ன லோ மார்க்கெட் கேப்பில் நீட்டாக அடிச்சிடும். ஓகே, எனக்கு ஒரு 10x வந்தாலே ஓகே தான். அந்த மாதிரி தான் ஈஸியாக கிடைக்கும், நாக்கால ஈஸியாக கிடைக்கும். இங்கிருந்து கிடைக்கும் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும். ஓகே ஓகே, நாக்கால் ரியோலாம் ஈஸியாக கிடைக்கும். நல்லா பம்ப் ஆயிடுச்சு ரியோ, $3 வரையும் போயிட்டு 1.5 வந்துருச்சு. ஏங்க இப்பயே அதில் மார்க்கெட் கேப் என்னங்க 100 million அவ்வளோதான். 500 போச்சுனாலே திட்டத்தட்ட $5 போயிடுங்க. 1 billion ஈஸியாக போயிடும். ஆர்டபிள்யூட நேரேஷன் நல்லா இருக்கும். பிளாக் ராக் ஆர்டபிள்யூ பற்றி அதிகம் பேசலாம். அந்த நேரேட்டிவ் பெரிய நேரேட்டிவாக இருக்கும். இதே இப்போ கீழே தொய்வு இல்லாமல் அந்த நேரேட்டிவை கொண்டு போனாங்கன்னு சொன்னால் அழகாக அந்த 1 billion மார்க்கெட் கேப் ஈஸியாக பிடிச்சிடும். $18 போச்சுன்னா 1 billion மார்க்கெட் கேப் பிடிச்சா பிரச்சனை இல்லாமல். அதையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா சப்ளை கம்மி தானே அது. மேல்தட்டு மக்கள் யூஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அது. அது வரும்போதும் வந்து மேல்தட்டு மக்களுக்காகவே வந்தது. இது ஒரு NFTன்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கக்கூடிய அந்த ஹை செக்ட் அந்த அப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடிய NFTs. என்கிட்ட அந்த ஏப்போட NFT இருந்தாலும் பெரிய லெவலில் போகணுன்றது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோலி ஃபேடட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படி இப்படின்னு போயிடுச்சு. இப்போது ரொம்ப கீழே இருக்குது, எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஏப் மேலே வந்து ஒரு கேஸ் இருக்குது யூரோப்பில், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். ஓகே சார், இந்த மேவியா கொஞ்சம் நான் வந்து $5 வாங்கிட்டேன் சார், 5.8 2.6 2.8 வந்துச்சாங்க. இப்போ டிசே பண்ணிக்கோங்க கொஞ்சம். இன்னொன்று வந்து February 25 வரைக்கும் அவங்க 80% ஆஃப் காயின் வந்து நாங்கள் அன்லாக் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பெருசாக வெளியிலையும் வராது. நவம்பர் மந்த்ல வந்து எப்படி ஆல் சீசன் கொண்டு போவாங்க சார்? டிடிசி டாமினன்ஸ் குறையணும் சார். அதுக்கு அப்புறம் ETH, லார்ஜர் கேப்லெக்ஸ், சோலானா, அவாக்ஸ், கார்டானா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய லோவர் கேப்ஸ்னா பறக்க ஆரம்பிச்சிடும். இல்லை சார், யூஎஸ் எலெக்ஷனுக்கு இதுக்கும் இதாக லிங்க் இருக்குமாங்க சார்? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற மாதிரி தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னிலேருந்து பொறுமையாக ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எதுவும் வந்து பெரிய லெவலில் எலெக்ஷன் பாதிக்கும், எலெக்ஷனோட ரிசல்ட் பாதிக்கும்னு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு இதுலையும் கை வைக்க மாட்டாங்க. அதனால் கீழே டம்ப் பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் பொறுமையாக மேலே கொண்டு போயிடுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி பெரிய அளவுக்கு எலெக்ஷன் வரைக்கும் பெருசாக மேலேயும் கொண்டு போக மாட்டாங்க, கீழேயும் கொண்டு வர விட மாட்டாங்க. ரொம்ப கீழே வந்துச்சுன்னா மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்க, ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே. ஸோ அதனால் பெருசாக கீழே கொண்டு போகிறது விட மாட்டாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியலாவது கொஞ்சம் அப்படி தக்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சுருப்பாங்க மார்க்கெட்டை. அதாவது வந்து ரேட் கட்டை கொடுக்கறது அல்லது ரேட்டை ஹைக் பண்ணாமல் விடுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க. இல்லைன்னா டூப் அதாவது கொய்யாவது ஏதாவது சில டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்ட்டு. அதான் நியூஸ் பேஸ்டு தானே கிரிப்டோவே மேக்ஸிமம். அதனால அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. எலெக்ஷன் வரைக்கும் பெருசாக கீழே டம்ப் பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரைட் சார், என்னோட ஒப்பீனியன் அது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே சார், ஓகே சார். சார் ரூட் வாங்கலாமா இல்லை வேணாமா? ஏன்னா வாங்கவே இல்லை, அது வாங்கி எடுத்துட்டேன். ரூட் இப்போ ஏதோ மாற்றிருந்தாங்களே, டோக்கனாமிக்ஸ் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆமாம் சார், நீங்க சொன்னீங்க அது நடுவில் சல்லுன்னு ஏறி திருப்பியும் கம்மியாச்சு. நீங்க சொன்னீங்க அது வேற கம்பெனி மார்க்கெட் சொன்னீங்க கை மாறிச்சு. இன்னொன்று வந்து
டோக்கனாமிக்ஸ் மாறிச்சு. அது டோக்கனாமிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இட் வாஸ் வெரி லோ சப்ளை, 19 மில்லியன் தான் சப்ளை இருந்தது முன்னாடி. இப்போ எவ்வளோக்கு மாற்றிருக்கான்னு தெரியல, 1:100 மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு டோக்கனுக்கு 100 டோக்கன் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் லைக் தட், ஏதோ அப்படி தான் சொன்னாங்க. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்ட்ராப்பரபிள் தான். இல்லை வாங்கலாம் சார், இப்போ ஒருத்தா இல்லை லைக் வி கேன் கோ டோக்கனாமிக்ஸை பார்த்துட்டு அப்புறமா சொல்ல பண்ணுங்க. அதுக்கு மட்டும் பண்ணாதீங்க. டோக்கனாமிக்ஸ் வேறு எதுவும் அவங்க டீமுக்கு கீமுக்கு எதுவும் ஒதுக்கியிருக்காங்களா எல்லாம் பாருங்கள். எல்லாம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது, இப்போ அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அவங்க டோக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா தான் புரியும். ப்ளஸ் ரோட் மேப் கொஞ்சம் செக் பண்ணுங்க. புது பார்ட்னர்ஷிப்ஸ் எதுவும் இருக்கா? API 3 ஒன்று வெப் 3 ஆக்சுவலி API 3 வந்து ஆரக்கிள் அது. ஆரக்கிள் அது நல்ல பம்பாக இருக்குமே. PYTH, API 3, சார்லின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஜாப் ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, செயின் லிங்க் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஆரக்கிள் பேஸ்டு. அஃப்கோர்ஸ் சின்ட்ராப் இருக்குல்ல, அது கூட ஆரக்கிள் தான். இப்போ வந்து சைப்ரஸ் சென்டர் என்ஒய் என்ஐஓஏவா என்ஒய்ஏ அதுவும் ஆரக்கிள் பேஸ்டு தான். அதுவும் ஆரக்கிள் இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது இந்த அடிக்கடி இந்த இவர் இப்போ அந்த போங்கோ அவர் பண்ணுவார். அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் தான் அது, சென்ட்ராபி. அதே மாதிரி ஒரு போர்ட் 3 ஒரு வெப் 3 ப்ராஜெக்ட் பார்த்தேன், லைக் மிக்சர் இருக்கு. பட் அது இது மாதிரி நிறைய வெப் 3 ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சார். லைக் அவங்க வந்து லைக் அதெல்லாம் எப்படி நம்ம வாங்கலாமா இல்ல இந்த ப்ராஜெக்ட் பேர் சொல்லுங்க. நிறைய வெப் 3 போர்ட் 3 PORT 3 போர்ட் 3 தெரியல, நான் பார்த்தது இல்ல. ப்ரோ அது கேலக்ஸி மாதிரி லேயர் 3 மாதிரி ப்ராஜெக்ட் அது ப்ரோ. ஓ தெரியல, நான் பார்த்தது இல்ல. ஓகே ஓகே ஓகே. சோ அவங்கள என்ன பாத்தீங்கன்னா, இவங்க நீங்க இந்த மாதிரி நிறைய வெப்ரி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்கள லைக் இஃப் நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணோம் பண்ணா நிறைய டாஸ்க் சொல்லுவாங்க. டாஸ்க் பண்ணா நிறைய காயின்ஸ் வரப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெப்ரி பேஸ்ட் அவங்க நிறைய வந்து இது பண்ணாங்க. அது ஒண்ணு இருக்கு, அப்புறம் அக்கின்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி நிறைய வெப்ரி பேஸ்ட் நிறைய காயின் இருக்கு சார். அவங்க வந்து நம்ம லைக் அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் காயின் வச்சா நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம். பிளஸ் அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்ல சொல்ல பண்ணணும், பண்ணா நம்ம வந்து நமக்கு ஃப்ரீ ஆடாப்ஸ் வரும்னு சொல்றாங்க. ஸோ ஐனோ ஹவு மச் அது நல்லது இல்லை, பட் உங்க கருத்து ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனாலே அந்த ஏர்ட்ராப்ல நான் போகவே மாட்டாங்க. அது சும்மா குப்பை மாதிரி. அதை அதாவது வந்து அந்த கம்யூனிட்டியை பெருசாக காட்டுறதுக்காக நீ வந்து இந்த என்ன ஃபாலோ பண்ணு, இதில் ஃபாலோ பண்ணு, ட்விட்டரை ஃபாலோ பண்ணு, டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி ஆக்டிவிட்டீஸாக கொடுத்துக்கிட்டுருப்பான். ப்ளஸ் இதை போய் இதை செய்ய அதை செய்யிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ்னால வரவனால என்ன ப்ரொவிஷன் நம்ம இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது பெருசாக எனக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் அதிகமாக நான் போமா போகிறதில்ல. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மேபி ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா பண்ணுங்க, செட் வந்தோடனே வெத்துட்டு போங்க. அதே நம்ம வீட்டில் இருக்காங்க அதுதான் சும்மா போயிட கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ண போதுன்னு பண்ணுறவங்க தான் 80% ஆளுங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ப்ரோஜனம்னு தெரியல. அதை சும்மா வெளியில் காட்டுறதுக்காக ஒரு விஷயம். ஸோ அந்த செல்லிங் பாயிண்ட் அவங்களுக்கு, வி ஹாவ் அ பிக் கம்யூனிட்டி, நாங்கள் நினச்சா இப்படி பண்ண முடியும் அப்படி பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக அவங்களுக்கு ஒரு அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அது நிறைய கம்பெனிஸ் அதை பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இப்போ லேட்டஸ்டாக நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக. சார் உங்களுக்கு இப்ப நீங்க டவு மாதிரி நமக்கு நல்ல யூட்டிலிட்டி காயின் வந்து லைக் லாங் டேர்ம் ஈவன் இந்த பியர் இந்த சைக்கிக்கு அப்புறமும் நமக்கு வந்து லாங் டேர்மா வரும் மாதிரி லைக் சோ ஏதாச்சும் காயின்ஸ் சொல்லுங்க. லைக் இட் வில் பி நல்ல யூட்டிலிட்டியா நல்ல லைக் காமன் பீப்புள் ஆல்சோ. சோ அந்த மாதிரி நம்ம காயின் நம்ம வந்து டார்கெட் பண்ண நமக்கு கொஞ்சம் நல்ல கண்டிப்பா பார்த்தேன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். பாதிக்காயின் போயிடும்.
லைக் ஈவன் இப்ப பிளாக் செயின்ல இப்ப எனக்கு என்னன்னா இப்ப நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆளாக போறேன் எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் அட்லீஸ்ட் நான் போய் சால்வ் பண்ணல ஆனா இங்க ஒரு என்ட்ரி கூட திருப்பி அதை நம்ம வந்து ஒன்று பண்ண முடியாது ஏன்னா அந்த திருப்பி அதை நம்ம திருப்பி அதை நம்ம இதை எவ்வளவு தூரம் காமன் பீப்பிள்க்கு போகணும்னு தெரியல ஆனா நான் சில கண்ட்ரில யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நான் இங்க படிச்சேன் அவங்க இந்த பிளாக் செயின் வச்சு அந்த இவங்க ரெஃப்யூஜிஸ்க்கெல்லாம் வந்து ஏதோ கார்டு தராங்க அதை வச்சு அவங்க வந்து ட்ராக் பண்றாங்கன்னு சொன்னாங்க இரண்டுமே மணி ஏர்னிங் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி உள்ளே இருக்கணும். இப்போ ஈத் எடுத்திங்கன்னா அந்த கேஸ் ஃபீஸ்லேயே அவங்க எக்கச்சக்கமான பணம் வந்துகிட்ருக்கு, ப்ளஸ் ப்ராஜெக்ட் நிறையா பில்ட் ஆகுது, அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு தே நீட் சம் ஈத் டு பில்டு. ஸோ இது மாதிரி ஏதாவது யூஸ் கேஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் தான் லாங் டேர்முக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும், இல்லைன்னா போகாது. நீங்கள் சொல்கிறது அதுதான், அது மாதிரி ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. ஹரிஹரன் கை தூக்குறாரு. Hi Pugal. Hi, சொல்லுங்க. How are you doing? Fine. How about you? Sir, I'm good sir. Okay, okay. You know, 9 o'clock calendar appointment la vechi 9 o'clock sign in பண்ற அப்பதான் I realize the 9 o'clock உங்க டைமுக்கு போட்டீங்க. Indian standard time na inge Dubai la ukandittu. சரி. Okay. Thank God I noticed your call at least 2-3 hours is going, so lucky okay, to okay. catch up. How are you doing? All good? Yeah, right? Yeah, all good. Cool. So, I mean, I missed the last few chance to connect with you. I'll keep it short. See, ellarum nadi peru kai thookitt irukanga. Okay. I'll keep it short. So number one is the, you know, the CBDC point which you slightly touch based a few, you know, minutes ago. Yeah. Back. Yeah, I mean, like, it's a good narrative, and CBDC iruka ella listum paathu paathu I've been accumulating, you know, to some extent, right? Yes. My portfolio, so adellame tick pannite vechachi Advent fan of XRP. Yeah, exactly. Okay. Exactly. Living and breathing XRP, XLM, and that family. Okay. ISO nanunga CBDC bank adoption innanga, but that narrative is just as is. Recently HBAR oru pump aachi and the BlackRock message ku apram. BlackRock message as well as they have a tie up with Dell. Okay, fine. So on the BlackRock oda pump paatha I was really surprised, but then like rennal kalichi damal ni thirupi ella keela vandirchu rendu moonu naalle. So you know, I mean, I don't understand, like, you know, because if it's a good narrative and it used case ning ipa sonna mari, again you are talking about RW with use case, right, and gaming. So idukku ivlo periya use case irukku, but irundhalum why is it just stuck? It's in the same place, nothing. Oru coin edavadhu move aagala ipo gaming la pathina, when majority of the coins are doing well. I mean, in CBDC ISO coins are like hanging at the same spot. So that one thing I really want to get a bit of a clarity from you. நல்ல க்வெஸ்சன் அது. ஆக்சுவலி வந்து நன் ஆஃப் தி சிபிடிசி ப்ராஜெக்ட்ஸ், ஐ மீன் எதுவுமே வந்து இன்னும் ஆப்ரேஷனில் வரலை. இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிடிசியாக இருக்கட்டும், யூஎஸ்ஓடதாக இருக்கட்டும், யூகேவோடது மட்டும்தான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி கண்ட்ரீஸ் ஹேவ் கோயின் டு ஹேவ் தர் ஓன் சிபிடிசி காயின், அவங்க காயின் வைக்க போகிறாங்க. அதுக்கு வந்து கேட்டர் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து மேபி ஹெச்பார் சில இடத்துக்கு போகலாம், எல்கரான் சில இதுக்கு போகலாம், வேறு டேக் சில இதுக்கு போகலாம், குவான் சில இதுக்கு போகலாம். சில ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பர்டிகுலர் செக்டர், அவங்க எது அதான் இன்னொன்று எக்ஸ்டிசி இருக்குது, ஜென்ஃபின் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்தெந்த ப்ராஜெக்டோட அவங்க டைப் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்கன்றது அப்போ தான் வந்து அதோட ப்ரைஸ் வந்து மூமெண்ட் இருக்கு மாதிரி. அது வரைக்கும் அது இருக்காது, இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ரீசன்ட்லி ஃபியூ ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் டைப் வித் விசா, மாஸ்டர் கார்ட்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க, ஷிஃப்டோட டைப் பண்ணுறாங்க க்ராஸ் பார்டர் டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு. ஸோ இதெல்லாமே இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டீரியலைஸ் ஆகுது. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எதுவுமே பெருசாக போகலை. அது போகும்போது தான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் வி ஜஸ்ட் ஹோல்ட் ஆல் தோஸ் காயின்ஸ்.
ஓகே ஓகே சோ இட்ஸ் வர்த் ஹோல்டிங் யா யா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நீங்க சீப்பா தான் எடுத்துப்பீங்க ஹோல்ட் பண்ணுங்க Yeah, I mean, to be honest, I bought it all, you know, in cheap and high price also when it was going up. But then, like, somehow I managed to DCA. Okay, okay. I mean, DCA, pani, but tired, I don't know. I don't know, the last 3 months. Because it just keeps going. So, the new portfolio, I'm going to talk to you about it. I'm going to shift a little bit. Yeah, yeah. I'm going to entry a little bit. So, I did change the strategy and pick the new narrators. Okay, okay, okay. Very okay. good point, what I learned from you. But then still, you know, like what is surprising is, okay, we just adapting to new narrative, but Uru strong, you know, strong vertical in crypto space is just not moving anywhere. And it's becoming, making me a bit questionable that, okay, why are we going to do this? Not like that. Usually when the... When market moves, everything else moves. When market dumps, everything will come along with it. இது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அந்த கார்ட்ஸ் மாதிரி டெக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி விழுந்துச்சுன்னா போத போதும் விழுகும், இல்லைன்னா ஸ்லோவாக பில்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அப்படி தான் இருக்கும் கிரிப்டோவே, அப்படி தான் வாலடிலிட்டி இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து இட் வில் டேக் சம் டைம். இப்போ வந்து சில காயின்ஸ்லாம் ரொம்ப வேகமாக போகுதுன்னு சொன்னால் இட் மைட் ஹவ் ஹேட் சம் குட் நேரேட்டிவ். புஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பின்னாடி இருந்திருப்பாங்க. லாட் ஆஃப் பீப்புள் டாக் அபவுட் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ் ட்விட்டரில், டிஸ்கார்டில், யூடியூப்பில் இதெல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. அதனால் இட் வுட் ஹவ் கான் டு ஹையர் லெவல். பட் நாட் தட் அதர் காயின்ஸ் எல்லாம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து பேஷன்ஸ் வந்து இட்ஸ் அ கீ அஸ் ஃபார் அஸ் கிரிப்டோ இஸ் கன்சர்ன்டு. நீங்கள் கிரிப்டோக்கு வெயிட் பண்ணீங்க, பேஷன்ஸோட வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிவார்டு நீங்கள் எடுத்து எடுக்கலாம். ஓகே ஓகே Cool, thank you. I think you pretty much answered me. Thank you. Thank you so much. Thank you. Ashrat, Ashwant. Chaitukarar, Ashwant. Okay, aredo. Hello, sir. Hello, sir. Hello. Salunga. Sir, Aptos konjam, coins konjam vachirken, sir, actually. Adhu evlo range, sir, pom? ஆரம்பிச்சேன் 3 டேஸ் முன்னாடி வந்த பர்டிகுலர் எபிசோட, அதை கண்டிப்பாக பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆப்டோஸோட என்ன பொசிஷன்ல இருக்குன்ட்டு. நல்ல ப்ராஜெக்ட், ஃபைல் நல்ல ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்லே தி பெஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஃபைல் தான். ஏன்னா தே ஹாவ் தேர் ஓன் விர்ச்சுவல் மிஷின் ஆல்சோ, எஸ்எம்ஹெச், ஏஆர் பி, அதாவது ஏஆர் காயின். இந்த காயின்ஸை விட அதே மாதிரி இன்னொன்று எஸ்டிஓஎஸ்ன்னு ஒரு காயின் இருக்குது. இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் விட ஃபைல் காயின் ஹஸ் காட் அ பெட்டர் டெக்னாலஜி. வச்சிருங்க, இருந்துச்சுன்னா வச்சுருங்க. நல்ல ப்ராஜெக்ட். கொஞ்சம் ஹை ரேட்டில் பை பண்ணிட்டேன் சார். அதான் டிசிஏ பண்ணி முன்னாடி போன புல் சைக்கிளில் பை பண்ணது. அதாவது ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ரொம்ப கீழெல்லாம் வந்ததே. அது சரி, அதில் டிசிஏ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் சார். சரி, ஓகே 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 ஓகே. பாருங்கள், நான் நல்ல ப்ராஜெக்ட்டுங்க ஃபைல். Okay, sir. Technically one of the best project. They have a very strong fundamental. நல்ல டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அது, ஸ்டோரேஜ் பேஸ்டில். ஓகே சார். ஆனால் என்கிட்ட இல்லை. பட் டிசிஏ பண்ணலாமா சார் இந்த டைமில்? பண்ணலாம் பண்ணலாம். ஓகே சார். ஓகே 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 சார். சொல்லுங்க சார். ஷார்ப்னல் வந்து புல்ரன்ல எவ்வளோ சார்? ஷார்ப்னல் வந்து 3 பில்லியன் சப்ளை, ஆனால் வெளியில் வந்திருக்கிறது 250M தான் வெளியில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10% கூட வெளியில் வரல, ரொம்ப கம்மியாக தான் வெளியில் வந்திருக்கு. பட் ஒன்லி திங் இஸ் எவ்வளோ வெளியில் வரும்னு அந்த அன்லாக்கிங்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது ப்ராஜெக்ட் அந்த விளையாடுற விளாட்டு வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு 10x ஈஸியாக பண்ணும், பெரிய லெவலில் கூட போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ப்ரொவைடட் அன்லாக்கிங் நிறையா ஆகாமல் இருந்தால். இப்போயே 10 சென்ட் வந்துருச்சு அது. ஓகே. சொல்லுங்க சார். சார், இது நான் ஈவினிங் பேசியிருந்தேன் சார், அந்த பிளே
ஆமாம் 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 ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொன்னேன். பிளேயர் பாக்ஸ் தானே PBUX நீங்கள் கால் பண்ணி பேசுறீங்க. ஓகே ஓகே. அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபிட்ல வந்து 120% APY தரான். அப்படி கொடுக்குறான்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ 29%ல இருக்க 10% கீழே வரும். அந்த டைமில் வேணால் எடுங்க, எடுக்காதீங்க. ஓகே சார். அவ்வளோ ஏபிஐ கொடுத்தாலும் ப்ராஜெக்ட் பெருசாக டம்ப் ஆகி கீழே வரும். அஃப்கோர்ஸ் அது பைனான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அவ்வளோ ஏபிஐ கொடுக்குறான்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் 1x 2x கீழே வரும். ஓகே ஓகே சார். அதனால் இப்போ எடுக்காதீங்க. நான் அதை மெட்செயின் பற்றி சொல்லியிருந்தேன் சார். விச் ஒன் மெட்செயின் அந்த த்ரீ லேயர் லேயர் ஒன் லேயர் டூ லேயர் த்ரீ மெட்செயின் எப்போ சொன்னீங்க நீங்கள்? இதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன் சார், ஒரு 4 days முன்னாடி. ஓகே, சொன்னீங்களோ தெரியல எனக்கு. ஓகே ஓகே, சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? த்ரீ லேயர் வந்து எடுத்துட்டு வராங்க சார். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, லேயர் டூ வந்து NFT ஸ்டேக்கிங் வச்சு பண்றாங்க சார், லேயர் த்ரீ வந்து இன்னும் எடுத்துட்டு வரல. ஓகே, அது வந்து ஆனால் ரோட் மேப்ல இருக்கு சார். தெரியல, நான் பார்க்கல இந்த ப்ராஜெக்ட், பார்த்துட்டு வேணா. சப்ளையுமே வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ சர்க்குலேட்டிங்ல 17 million இருக்கு, இயர்லிக்கு வந்து 4 million வந்து வெளியே வரும் சார். 100 MAA மேக்ஸிமம். இல்லை சார், மேக்ஸிமம் சப்ளை தெரியல சார். இயர்லி 4 மில்லியன் வந்து வெளில, 1 பில்லியன் சார் மேக்ஸிமம் சப்ளை. 1 B. ஓ சரி, ஓகே ஓகே. இயர்லி வந்து 4 மில்லியன் வந்து வெளியே வருது சார். ஓகே ஓகே ஓகே. என்ன நான் பார்த்துட்டு சொல்கிறேன், அது டிக்கர் எனக்கு கொஞ்சம் லிங்க் அனுப்பிவிடுங்க. ஓகே சார, மெட்செயின் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே சார். ஓகே 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 சார். இந்த பேஸ் எக்கோ சிஸ்டம்ல வந்து ஏரோட்ரோம் வந்து ஷார்ட் டம்லயே ஒரு 20x கிட்ட பண்ணிச்சு. ஆமா, டெக்ஸ் அவ்வளோ டெக்ஸ் வெரி பாப்புலர். அந்த பேஸ் எக்கோ சிஸ்டம் வந்து வெரி ரீசன்ட்லி அது நிறைய ஹைப் பண்ணாங்க. ஹைப் பண்ணா இந்த எக்கோ சிஸ்டம்ல இது வரப்போகுது, அது வரப்போகுது, இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுது, மீம்ஸ் எல்லாம் இதெல்லாம் சொல்லனால பறக்க மாதிரி இங்கே பறக்க போகுது, இதுல இருக்க ப்ராஜெக்ட் எல்லாம் பெருசா வரப்போகுதுங்க போதும் ஒன்லி வே டு பை தோஸ் மீம்ஸ் தோஸ் காயின்ஸ் வந்து இந்த டெக்ஸ் வழியாக. ஸோ அந்த டெக்ஸ்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த ப்ரைஸ் நேச்சுரலா பெருசா பம்ப் ஆகி போயிருச்சு, அதனால தான் அது போச்சு ஏரோட்ரோம்ன்றது. ஓகே ஓகே. ஏதாவது ஸ்பெஷலா அதுல வேற ஏதாவது விஷயம் இல்ல? நான் எதுவும் ஸ்பெஷலா அதுல பார்க்கல, இதுதான் மெயின் ரீசன். ஸோ காயின் பேஸோடது ஒன்று, ரெண்டாவது வந்து அதாவது பேஸு, ரெண்டாவது வந்து சொலோனால எப்படி மீம்ஸ் எல்லாம் மீம்ஸ் நிறைய காயின்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பெருசாக போச்சோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் நேரேஷன் வில் பி நெக்ஸ்ட் அதாவது ப்ராஜெக்ட் பெருசாக பில்ட் ஆக போகிறது வந்து பேஸ்லன்னு சொன்னதுனால ஏரோட்ராம் டெக்ஸ்டில் வந்து நிறைய வால்யூம் வந்தது, வால்யூம் வந்ததுனால ப்ரைஸ் நிறையா பம்ப் ஆகி போச்சு, அதுதான் மெயின் ரீசன். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ஜிகே சிங் எக்கோ சிஸ்டம்ல KOI அப்படின்னு ஒரு டெக்ஸ் இருக்கு, கோய் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி mute.io இருந்தாங்க அவங்க. அதான் ஒருவேளை ஏரோட்ரோம்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா அதான் இவங்க கிட்டே ஏதாவது இருக்காங்க தெரியல, நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன். நான் லாஸ்ட் வீக்கே என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அவர் தான் சொல்லும் போது எனக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னது மியூட்டன்ட் ப்ராஜெக்ட் தான் வந்து KOI மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அப்பதான் எனக்கும் தெரியும், நான் வேணா பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஓகே சார். எனிதிங் எல்ஸ்? சார் குஜிரா ஐடியா இருக்குங்களா? ஏன்னா நல்லா பம்ப் ஆகிட்டு இப்போ வாங்கின பிரைஸ்க்கே வந்துச்சு. ஆமாம் குஜி, அவ்வளோ நல்ல ப்ராஜெக்ட் தான் அது. டிஃபைல டிஃபை பேஸ்ட் ப்ராஜெக்ட்டு, இன்ஜெக்டிவ் குஜி இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பம்ப் கொடுத்து இப்போ அகெயின் ரெண்டுமே கீழே மறுபடியும் பேக் டு அந்த அந்த ப்ரைஸ் பழைய ப்ரைஸ்னு கீழே வந்துட்டுருக்கு. பாருங்கள், நீங்கள் கேபிட்டல் கேபிட்டல் ப்ராஃபிட்லாம் புக் பண்ணலையா? ஏன்னா எனக்கு ஒரு 3.5x சம்திங் வந்தது. சரி, நான் அட்லீஸ்ட் ஒரு 8 to 10x போகும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறது, இப்போ அதே ப்ரைஸ்க்கு வந்துச்சு. கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட் எப்படி எதாவது புக் பண்ணிக்கணுங்க, அப்பப்போ எதுவுமே புக் பண்ணாமல் விடக்கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு மீதி அப்புறம் அதுக்கப்புறம் வாங்கலாம்ல. ஏன்னா ஒரு நல்ல ஒரு 70K கிட்ட போச்சு BTC. அப்போ போயிட்டு அப்புறம் கீழே வரும்போது நேச்சுரலாக எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கீழே தான் கொண்டு இழுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணணும். இனிமேல் இப்போ அந்த மாதிரி பண்ணாதீங்க.
இருக்கும் ஸ்லோலி மூவ் ஆகும், சைட் பேஸில் போயிட்டு மூவ் ஆகும். அப்பப்போ சின்ன சின்ன ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணுங்க, ஷார்ட் டேர்முக்குன்னு வச்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுங்க சில ப்ராஜெக்ட்ஸ், லாங் டேர்முக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்டடியா டிசிஏ பண்ணிக்கிட்டு. ஓகே சார். ஓகே ஓகே. வேற எதுவும் இருக்குங்களா அது ப்ராஃபிட்டபிளா இருக்கா சார்? எல்எஸ்டி இல்ல ஏபி, நான் கேட்டு சொல்றேன் அவர்ட்ட, நான் ஒரு இப்ப லைவ்ல இல்ல அவரு, நான் கேட்டு சொல்றேன். ஓகே 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 ஓகே. பிரவீன் கை தூக்குறாரு. ஹே ப்ரோ. ஆ சொல்லுங்க ப்ரோ, வாட்ஸ் யுவர் ஒபினியன் அபௌட் கிராஸ்? கிராஸ் நீங்க என்ன மெசேஜ் பண்ணீங்களா அன்னைக்கு? ஆமா ஆமா, ஃபிஃப்த் எபோக் வந்துருச்சு சார். இழுத்துக்கிட்டே போய் அவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஃபிஃப்த் எபோக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டான், இழுத்துக்கிட்டே போகுது. மேபி இது லாஸ்டா இருக்கும்னு நம்புறோம். பாக்கலாம். எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்கீங்க ப்ரோ? இன்னைக்கோட as of now 1.8L. ஓகே 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 ஓகே. எவ்வளவு கொடுப்பான்னு தெரியல, பட் டேட்டா கலெக்ஷன்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுக்க போறோம், மேபி அது ஜூ ஏர் டிராப்ல பெரிய ஏர் டிராப்பா இருக்கும்னு அதையும் சொல்றானுங்க. பாக்கலாம். 1 சென்ஸ் வந்தா பெரிய விஷயம் ப்ரோ. 1 சென்ட்ல வந்துச்சுனாலும் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களை உருவாக்கிடும். 0.0020 தள்ளி தான் வரும். சும்மா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மில்லியன் இருக்கு என்கிட்ட. அது படம் சும்மா ஓபன் பண்ணி பாக்குறதே கிடையாது, அதனால அவ்வளவு வர வாய்ப்பே கிடையாது. 2-0, 3-0 வரும். சும்மா இருக்கிற டைமுக்கு ஏதாவது போட்டு வைங்க, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேண்ட்வெட்டுக்கு போடுங்க. பட் ஆனால் அவ்வளோ பெரிய ப்ரைஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் கம்மி. மேபி வேல்ஸ் மார்க்கெட்லாம் அப்படி இப்படின்னு வைப்பானுங்க, அவ்வளோலாம் போகாது. வேல்ஸ் மார்க்கெட் 00க்கு அப்புறம் 1 டிஜிட். ஓ, டபுள் அங்கேயே 00 தான் இருக்கா? அப்படின்னா அந்த அதை விட கம்மியாக தான் இருக்கும். 01 வந்து 00045 அந்த மாதிரி தான் இருக்கு. 00045 அவர்கள் ஓகே ப்ரைஸ் தான் அது. அந்த பிரைஸ் வந்தா அந்த பிரைஸ் வந்துச்சுன்னா நல்லா ஓகே, ஓரளவுக்கு நல்லா வரும். ஓரளவுக்கு ஆளுக்கு ஒரு $200-300 ஈஸியா கிடைக்கும். கேபிட்டலா யூஸ் பண்ணிக்கலாம் நாம. ஆமா ஆமா, ஏதாவது வேற ப்ராஜெக்ட் நீங்க யூஸ் பண்றதுக்கு போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. டிஃப்ளோ இனி அப்டேட்? டிஃப்ளோ டிஃப்ளோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாள் பண்ணி பார்த்தனே. 29th என்னமோ அவங்க கொடுக்க போகிறான்னு நினைக்கிறாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 28th 29th நான் பார்த்தேன், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் 28th May 28th ஏதோ போட்டிருந்தா, அதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா நான் ஸ்டேட்டஸில் போட்டு விட்டுறேன். அஞ்சு நிமிஷம் இருக்கும் ரெக்கார்டிங் இருக்கு, நான் போட்டு விடுறேன்.
வேறதா இருக்கா சார்? ஸ்கிரிப்ட் நெட்வொர்க் பத்தி ஐடியா இருக்கா சார்? ஸ்கிரிப்ட் நெட்வொர்க் வந்து ஆக்சுவலி அது வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஆமாம், அது அதை பார்க்கும்போதும் ரேடியோ பொட்டி மாதிரி நல்லாயிருக்கும். அது லோகோலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு எல்லோ டென்ட் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வச்சுக்கிட்டு வித்தியாசமாக இருக்கும். நான் ரெண்டு மூணு பார்த்தேன். ஓ, நான் ரெண்டு மூணு தடவை பார்த்தேன், பெருசாக உள்ளே போயிலாம் நோண்டலை. ரொம்ப நாள் அதை வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் வச்சுருக்கேன் ஸ்கிரிப்ட் நெட்வொர்க்கை, பட் நான் பெருசாக அதை உள்ளே போய் பார்த்ததில்லை. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த அந்த லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப பிடிக்கும். அந்த வித்தியாசமாக அந்த வெப்சைட் இருக்குது, அவங்களோட கலரிங்கு, அதனுடைய லே அவுட்ஸ், இதெல்லாமே நல்லா இருந்தது. பட் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட, அந்த டிவி சம்மந்தப்பட்ட, இது சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். ஜஸ்ட் லைக் ஆமாம், தீட்டா தேட்டா தீட்டா தேட்டா லேப்ஸ், அந்த மாதிரி வீடியோ ஸ்ட்ரீமிங் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஸ்கிரிப்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வேணா தெளிவாக சொல்கிறேன் அது. ஆனால் எனக்கு பிடிச்சதா அந்த கலரிங்கை அதை உடனே அட்ராக்ட் பண்ணிச்சு. பார்த்த உடனே வித்தியாசமாக லோகோ, வித்தியாசமாக அந்த வெப்சைட். ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப நாள் அது வாட்ச் லிஸ்ட்டில் கிடக்கேன்ட்டு. ஆனால் அது MEX-ல இருக்கு இல்லையா அது? சார் அது, ஆமா சார், அது ஏடெக்கோட லான்ச் பேட்ல வந்தது சார். அது நிறைய அதுக்கு வந்து நிறைய இதாயிடுச்சு, இப்போ நிறைய பம்ப் ஆச்சு ஆல்ரெடி. ஓகே 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 ஓகே, அதான் உங்களால வாட்ச் லிஸ்ட்ல தான் கிடைக்கும்ட்டேன். ஓகே சார், அதான் ஆல் டைம் லோல இருந்து 1x பண்றது இப்போ. ஓ சரி 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 சரி, பாப்போம். வேற ஏதாவது இருக்கா? கை தூக்கலாங்க, சொல்லுங்க. ஹலோ சார், இந்த டாட்சு அப்படின்ற ஒரு டோக்கன் இருக்கு சார். ஆமா, டிஓவோட ரொம்ப டவுன் ஆயிடுச்சு சார். ஒரு ரெண்டு நாளா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. என்ன மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அப்படி தானே வந்துருச்சு சார்? அது வந்து 40ல இருந்து $10 வந்துருச்சு சார். ஏங்க, 40ல இருந்து சப்ளை கூட கம்மியா இருக்கு. 40ல இருந்து 60 சென்ட்க்கு வந்துருச்சிங்க ஒரு ப்ராஜெக்ட். நீங்க 40ல இருந்து 10க்கு சொல்லிட்டு இருக்கீங்க. டாட்சு 40ல இருந்து 10க்கு வந்திருக்கு, 1 மில்லியன் சப்ளை. இதே வந்து இன்ஃப்ரா 40ல இருந்து 60 சென்ட்க்கு வந்துருச்சு, 1 மில்லியன் சப்ளை. சரிங்களா? அது வாங்களாமா சார்? எப்படி சார்? ஏன்னா ஏற்கனவே நான் ப்ராஜெக்ட் அவ்வளவு தெரியல. அது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்லை அந்த ப்ராஜெக்ட்ல. டிஓவோட ஏன்னா ஒரு $40 வாங்கியிருந்தேன். ஓ அப்படியா, வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார், ஏற்கனவே வாங்கிட்டேன்ஸ்ங்க. நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே சார். ஏதாவது இருக்கான்ட்டு. ஓகே 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 ஓகே. எனிதிங் எல்ஸ்? இன்ஃப்ரா இன்னும் $13 தான் சார் இருக்குது. 60 சென்ட்ன்றாங்க யாரோ? இல்ல, அது இன்ஃப்ரான்ட்டு இன்னொரு பேர் இருக்குங்க, அது வேற. ஓ அது வேறையா? ஓகே ஓகே, அதுக்குள்ளே 60 சென்ட்னு பகிர்ந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. $1 எனக்கு ஒருத்தர் சொன்னார், 40க்கு போச்சு, மறுபடியும் 60 வந்துருச்சு. என்ன 60 சென்ட் வந்துருச்சா அண்ணன்? ஸோ 13 தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இன்ஃப்ரா வந்து கொஞ்சம் டைப் பண்ணியிருந்தாங்க நிறைய இதோட கம்பெனிஸோட, ஏஐ கம்பெனிஸோட, ரெண்டு மூணு கம்பெனிஸோட டைப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இட் வெண்ட் $240 ஃப்ரம் 1.5லேருந்து கிட்டத்தட்ட ஒரு $40 வரைக்கும் போச்சு. ஓகே 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 ஓகே, பார்க்கலாம். சப்ளை கம்மியாக அதெல்லாம், 1 மில்லியன் சப்ளை இருக்கக்கூடியது. சிமிலர்லி இன்னொரு ப்ராஜெக்ட் கூட வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க சொல்லியிருந்தேன், இதே வந்து பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து அல்கெமிக்ஸ், ALCH-னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். 2.3 மில்லியன் தான் சப்ளை, 2.3 வெளியில் இருக்கும். சம்திங் ரிலேட்டட் வித் ETH லெண்டிங் அண்ட் பாரோயிங்க. $20 ரேஞ்சில் இருக்குது, கிட்டத்தட்ட $2,000 $20 ரேஞ்சில் இருக்குது. ஜஸ்ட் செக் வை தட் ப்ரைஸ் இஸ் ஸோ லோ அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஓகே சார், ஓகே. ALCH-ன்ற டிக்கரில் இருக்கும்.
கொள்ளும் போதும் அதாவது வந்து நிறைய செயின்லையும் கொண்டு வந்துட்டாங்க, ஆர்பிட்ரம், பாலிகான், ஆப்டிமிசம், பேஸு, எல்லா செயின்லையுமே அது வந்துருச்சு. ஸோ அந்த லெண்டிங் அண்ட் போகிறீங்க கொண்டுட்டு வர மாதிரி சம்திங் கொலாட்ரைஸ்டு லெண்டிங் அண்ட் போகிறீங்க ஏதோ அது மாதிரி வந்து பேஸ்டு பேஸ்ட் ஆன் டிஃபை தான் அது. அது மட்டும் கொஞ்சம் ஏன் அதனால் இவ்வளோ கீழே வந்திருக்குன்றத பார்க்கணும். கிட்டத்தட்ட $2,000 20 cents வந்திருக்குன்னா இட் வாஸ் சச் அ ஹியூஜ் ட்ராப். அது மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஏன்னா போன புல் வந்து $2,000 இருந்தது, கிட்டத்தட்ட 2,000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் $20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசன் பார்த்தோம்னா இருந்ததுன்னா சும்மா 5 coins வாங்கி போட்டு வைக்கலாம், அது தேரும்னு தெரிஞ்சா, இல்லைன்னா போயிடாதீங்க. வேற ஏதாவது இருக்குங்களா? ஓகே தென், மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எஸ் சார், தேங்க்யூ சார். Maito, thank you. Okay, sir. Thank you. Thank you. Next time, meet. Okay, thank you. Bye. Thank you. Thank you, sir. Thank you. Okay, sir. Thank you.